உரையாடல் 121 அறிதல் களம் இன்று 13/8/2020 திங்கட்கிழமை. அறிதல் களத்தை சிறப்பிப்பதற்காக அண்ணாவை போற்றுவோம் என்ற தலைப்பில் உரையாற்றுவதற்கு கவிமாமணி திருவை பாபு அவர்கள், தலைவர் பாரதி பாரதிதாசன் கவிதை அமைப்பு, அவர்களுடைய அருமையான ஒரு உரையினை நாம் கேட்க இருக்கிறோம். வழமையாக நம்முடைய இசைவாணர்களோடு இன்றைய நிகழ்வு தொடங்குகிறது. முதல் பாடலை புரட்சி குயில் செந்தில் வேலன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா, தொடங்குங்க. இந்த இனிமையான மாலை பொழுதிலே சத்தம் அதிகமா வருதுங்களா ஐயா? எதுவும் வரலதானே? இல்ல இல்ல இல்ல, தெளிவா இருக்கு, தெளிவா இருக்கு. சரி, சரிங்க. தெளிவா இருக்கு சார், நன்றிங்க. நன்றி. பேரறிஞர் அண்ணா அவர்களை பற்றிய ஒரு பாடல். எங்கள் தமிழன்னை எத்தனையோ தவம் இருந்து திங்களாய் செங்கதிராய் திருநாட்டின் ஒளி விளக்காய் வள்ளுவன் குரல் போல வடிவமோ சிறிதாக உள்ளமோ இந்த உலகினும் பெரிதாக காஞ்சியிலே ஒரு புத்தன் பிறந்தான் கொண்ட கருணையினால் எங்கள் நெஞ்சில் நிறைந்தான் காஞ்சியிலே ஒரு பித்து புத்தன் பிறந்தான் கொண்ட கருணையினால் எங்கள் நெஞ்சில் நிறைந்தான் அண்ணா வென்றெல்லோரும் அழைக்க வந்தார் ஆயிரம் தலைமுறை தழைக்க வந்தார் அண்ணா வென்றெல்லோரும் அழைக்க வந்தார் ஆயிரம் தலைமுறை தழைக்க வந்தார் அண்ணா 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 எங்கள் அன்பின் தெய்வம் அண்ணா 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 எங்கள் அன்பின் தெய்வம் அண்ணா காஞ்சியிலே ஒரு புத்தன் பிறந்தான் கொண்ட கருணையினால் எங்கள் நெஞ்சில் நிறைந்தான் அண்ணா வென்றெல்லோரும் அழைக்க வந்தார் ஆயிரம் தலைமுறை தழைக்க வந்தார் அண்ணா 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 எங்கள் அன்பின் தெய்வம் அண்ணா 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 எங்கள் அன்பின் தெய்வம் அண்ணா எதையும் தாங்கும் இதயம் கொண்டு தன்னை எதிர்ப்பவர் மீதும் கனிவு கொண்டு எதையும் தாங்கும் இதயம் கொண்டு தன்னை எதிர்ப்பவர் மீதும் கனிவு கொண்டு வைதவர் யாவரும் வாழட்டும் என்று வாழ்த்திய இதயம் அது வல்லவா அது வள்ளுவன் காட்டிய வழி அல்லவா மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் நல்ல மனமுண்டு என்றே சொல்லியவர் மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் நல்ல மனமுண்டு என்றே சொல்லியவர் கடமை கண்ணியம் கட்டுப்பாடுதான் தாரக மந்திரம் ஆக்கியவர் நம் தாழ்வுகள் எல்லாம் போக்கியவர் அண்ணா 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 எங்கள் அன்பின் தெய்வம் அண்ணா 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 எங்கள் அன்பின் தெய்வம் அண்ணா மானத்தை காத்திடும் நெசவாளர் அந்த மக்களின் கண்ணீர் தனை பார்த்தார் மானத்தை காத்திடும் நெசவாளர் அந்த மக்களின் கண்ணீர் தனை பார்த்தார் நாடெங்கும் துணிகளை தோள்களில் சுமந்து நலிந்திடும் ஏழைக்கு வாழ்வளித்தார் மக்கள் நலம் பெறவே ஒரு வழிவகுத்தார் ஏழைகள் சிரித்திட அரசமைத்தார் அதில் இறைவனை காண்போம் என உரைத்தார் ஏழைகள் சிரித்திட அரசமைத்தார் அதில் இறைவனை காண்போம் என உரைத்தார் எரிந்திடும் குடிசையில் வருந்திடுவோர்க்கு எரியா வீடுகள் அமைத்தளித்தார் அங்கு எரியும் விளக்காய் அவர் இருந்தார் அண்ணா 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 எங்கள் அன்பின் தெய்வம் அண்ணா 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 எங்கள் அன்பின் தெய்வம் அண்ணா காஞ்சியிலே ஒரு புத்தன் பிறந்தான் கொண்ட கருணையினால் எங்கள் நெஞ்சில் நிறைந்தான் அண்ணா வென்றெல்லோரும் அழைக்க வந்தார் அண்ணா வென்றெல்லோரும் அழைக்க வந்தார் ஆயிரம் தலைமுறை தழைக்க வந்தார் அண்ணா 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 எங்கள் அன்பின் தெய்வம் அண்ணா 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 எங்கள் அன்பின் தெய்வம் அண்ணா
சென்னை என்றொரு பெயர் மாற்றி செந்தமிழ்நாடென பெயர் சூட்டி, சென்னை என்றொரு பெயர் மாற்றி அதை செந்தமிழ்நாடென பெயர் சூட்டி, பாரதி பாடிய பைந்தமிழ்நாட்டை பாரிலில் மீண்டும் காட்டியவர், நம் பழிகள் அனைத்தையும் மாற்றியவர் அண்ணா 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 எங்கள் அன்பின் தெய்வம் அண்ணா, அண்ணா 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 எங்கள் அன்பின் தெய்வம் அண்ணா. எல்லோர்க்கும் அண்ணனவன், எல்லார்க்கும் செல்வமவன், நல்லோர்கள் உள்ளமெல்லாம் நாள்தோறும் வாழுபவன். சொன்னாத மனம் பதைக்கும், சொல்லவோ வாய்ப்பதைக்கும், தன்னந்தனிமையிலே தானுறங்க போனானோ, வங்கக் கடலலையே வாய்மூடி தூங்கும் எங்கள் தங்கத் தமிழ் மகனை தாலாட்டி பாடினையோ. பாடு நீ பாடு பைந்தமிழர் நாடென்று, பாடு நீ பாடு பைந்தமிழர் நாடென்று, ஓடி உழைத்த மகன் உறங்கட்டும் அமைதியிலே, ஓடி உழைத்த மகன் உறங்கட்டும் அமைதியிலே, அண்ணா 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 எங்கள் அன்பின் தெய்வம் அண்ணா, அண்ணா 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 எங்கள் அன்பின் தெய்வம் அண்ணா. காஞ்சியிலே ஒரு புத்தன் பிறந்தான், கொண்ட கருணையினால் எங்கள் நெஞ்சில் நிறைந்தான், அண்ணா வென்றெல்லோரும் அழைக்க வந்தார், அண்ணா வென்றெல்லோரும் அழைக்க வந்தார், ஆயிரம் தலைமுறை தழைக்க வந்தார், அண்ணா 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 எங்கள் அன்பின் தெய்வம் அண்ணா, அண்ணா 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 எங்கள் அன்பின் தெய்வம் அண்ணா. நன்றி ஐயா, வணக்கம். அருமை 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 ஐயா, அண்ணாவை பற்றிய அருமையான ஒரு பாடல் கண்முன்னாலே கொண்டு வந்து நிறுத்தினீர்கள். கடைசியில் அந்த சோகத்தோடு வந்து நிறைத்தது மனதில் ஒரு கனத்தை ஏற்படுத்திய ஒரு பாடல். உங்கள் குரலில் அதை கேட்கிற பொழுது இன்னும் உயிர்ப்போடு இருக்கிறது பாடல் கேட்பதற்கு. மிக்க மகிழ்ச்சி புரட்சி குயிலுக்கு. அடுத்ததாக நம்முடைய செல்லங்குப்பம் சுப்பிரமணியன் அவர்கள் தங்களுடைய பாடலை படைப்பதற்காக வருகிறார். சுப்பா செல்லங்குப்பம் இருக்காரா? சுப்பா அனைவருக்கும் மாலை வணக்கம். அண்ணாவை பற்றியதா இன்னொரு பாடல், ஐயன் நாகூர் அனீப் அவர்கள் பாடிய அந்த பாடலை பாடுகிறேன். தமிழ் மனக்கும் திசையல்லா தேடினேன் உன்னை, தமிழ் மனக்கும் திசையெல்லாம் தேடினேன் உன்னை, சான்றோர்தம் அவையெல்லாம் அலைய விட்டேன் கண்ணை, தவழ்கின்ற பைந்தமிழே காவியமே அண்ணா,
கண்களங்கி கதற விட்டு சென்றனையோ அண்ணா, சென்றனையோ அண்ணா, எங்கே சென்றாய் நீ, எங்கே சென்றாய் எங்களை ஏங்க விட்டு, எங்கே சென்றாய் இதயத்தின் தீபமே, எங்கே சென்றாய், எங்கே சென்றாய் நீ, எங்கே சென்றாய் எங்களை ஏங்க விட்டு, எங்கே சென்றாய் இதயத்தின் தீபமே, எங்கே சென்றாய். மலை கூட ஒரு நாளில் கவி பாடலாம், மரம் கூட சில நாளில் அறம் கூறலாம், மலை கூட ஒரு நாளில் கவி பாடலாம், மரம் கூட சில நாளில் அறம் கூறலாம், என்றாலும் இவையாவும் இணையாகுமா, என்றாலும் இவையாவும் இணையாகுமா, அண்ணாவின்றழைக்கின்ற சுவையாகுமா, அண்ணாவின்றழைக்கின்ற சுவையாகுமா, எங்கே சென்றாய் நீ, எங்கே சென்றாய் எங்களை ஏங்க விட்டு, எங்கே சென்றாய் இதயத்தின் தீபமே, எங்கே சென்றாய். விண்மீனும் அண்ணாவின் புகழ் பாடுமே, விரைந்தோடும் நதி கூட இசை பாடுமே, விண்மீனும் அண்ணாவின் புகழ் பாடுமே, விரைந்தோடும் நதி கூட இசை பாடுமே, செந்தேனும் அண்ணாவின் சொல்லாகுமா, செந்தேனும் அண்ணாவின் சொல்லாகுமா, சிரிக்கின்ற முல்லைவும் சிரிப்பாகுமா, சிரிக்கின்ற முல்லைவும் சிரிப்பாகுமா, எங்கே சென்றாய் நீ, எங்கே சென்றாய் எங்களை ஏங்க விட்டு, எங்கே சென்றாய் இதயத்தின் தீபமே, எங்கே சென்றாய். அன்போடு பாசத்தை தந்தாயண்ணா, பணிவோடு ஏழ்மைக்குள் வாழ்ந்தாயண்ணா, பண்போடு பாசத்தை தந்தாயண்ணா, பணிவோடு ஏழ்மைக்குள் வாழ்ந்தாயண்ணா, கண்மூடி கடலோரம் தனித்தாயண்ணா, கண்மூடி கடலோரம் தனித்தாயண்ணா, எங்கள் கண்ணீரை காணிக்கை தந்தோமண்ணா, எங்கள் கண்ணீரை காணிக்கை தந்தோமண்ணா, எங்கே சென்றாய் நீ, எங்கே சென்றாய் எங்களை ஏங்க விட்டு, எங்கே சென்றாய் இதயத்தின் தீபமே, எங்கே சென்றாய், எங்கே சென்றாய் நீ, எங்கே சென்றாய் எங்களை ஏங்க விட்டு, எங்கே சென்றாய் இதயத்தின் தீபமே, எங்கே சென்றாய் எங்களை ஏங்க விட்டு, எங்கே சென்றாய் இதயத்தின் தீபமே, எங்கே சென்றாய். அருமை. இருவரும் இன்று அண்ணாவை பற்றிய பாடலை தேர்ந்தெடுத்து அது உங்களுக்கு உரிய சிறப்பான அந்த தொனியில், குரல் வளத்தில்,
அதை பாடியது அண்ணாவை கண்முன்னே காட்சிப்படுத்தியது போலவே இருந்தது. மிகவும் சிறப்பான தொடக்கத்துடன் இன்றைய நிகழ்வு தொடங்குகிறது. நிகழ்வுக்கு செல்லாம் சுபா. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள்ல ஐயா திருமை பாபு அவர்கள் இணைஞ்சிருக்காங்க நம்ம கூட பேசுறதுக்காக. அவங்கள முறையா அறிமுகப்படுத்தி வைக்கிறதுக்காக ஐயா பட்டுராச பாரதி அவர்கள் இதோ வராங்க. ஐயா அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. அனைவருக்கும் பட்டுராச பாரதியின் பணிவான வணக்கங்கள். திருவை பாபு, தாமிரபரணி ஆற்றங்கரையோரம் தேர்ந்த நகரம் ஸ்ரீ வைகுண்டத்தே தம்பதியர் திரு ராமமூர்த்தி சரோஜம்மாள் இணையரின் புதல்வர் தான் திருவை பாபு அவர்கள். இவரது துணைவியார் திருமதி சித்திரா அவர்கள். இவருக்கு முத்தாக பிறந்த ஒரு மகள் பவித்ரா, அவருக்கும் திருமணமாகி மகிழ்ச்சியாய் வாழ்ந்து வருகின்றார். இவர் பிறந்த ஊரான ஸ்ரீ வைகுண்டத்திற்கு இரண்டு சிறப்புகள் உண்டு. ஒன்று, குமரகுருபர சுவாமிகள் பிறந்ததும் அப்பழுக்கற்ற அரசியல்வாதியான தோழர் நல்லக்கண்ணு அவர்கள் பிறந்ததும் அதே ஸ்ரீ வைகுண்டத்தில் தான் என்பது இங்கே நான் குறிப்பிட விரும்புகின்றேன். திருவை பாபு அவர்கள் பள்ளியில் படிக்கின்ற காலத்தொட்டே சிறந்த ஒரு மாணவனாக வகுப்பில் இருந்து வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அப்போதே அவர் கவிதை கட்டுரை எழுதும் ஆற்றல் பெற்றிருந்தாலும் பேச்சு போட்டி ஆங்காங்கே நடக்கும் நிகழ்ச்சிகளில் எல்லாம் அவர் பங்கேற்று தன் ஆளுமையை அவர் ஆண்டு விழாக்கள் தோறும் நிகழ்த்தி இருக்கின்றார். அந்த ஆண்டு விழாக்களில் நாடகங்களில் நடித்து பழக்கப்பட்ட திருவை பாபு அவர்கள் அது தொடர்ந்து 20க்கும் மேற்பட்ட அமைச்சர் நாடகங்களிலும் நடித்து வந்திருக்கின்றார்கள். ஒட்டாத சட்டங்கள் மேடை நாடகத்திலும், தும்தும் கல்யாணம் எனும் சிரிப்பு நாடகத்திலும் 65 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து இயங்கி வரும் பாரதி கலைக்கழகம் என்ற ஒரு பெரு அமைப்பில் நடைபெற்ற மறக்க முடியுமா மாகவி பாரதி எனும் நாடகத்தில் பாரதி தாசனாக நடித்து மிகவும் புகழ்பெற்ற பேருக்கு சொந்தக்காரர் ஆனவர்தான் இந்த திருவை பாபு அவர்கள். தனியார் துறையில் பணிபுரிந்து கொண்டு அவ்வப்போது இலக்கிய அமைப்புகளோடு தொடர்பு கொண்டு கவிதை வழங்குவதும் கருத்தரங்கங்களில் பங்கெடுத்து பல்வேறு தலைப்புகளில் பேசியும் பட்டிமன்ற பேச்சாளராகவும் பங்கேற்று பல்வேறு பட்டிமன்றங்களில் நடுவராகவும் இருந்திருக்கின்றார் என்ற பெருமைக்கு சொந்தக்காரர்தான் இந்த திருவை பாபு அவர்கள். இதற்கெல்லாம் காரணம் அவர் தொடர்ந்து வாசிக்கும் பழக்கத்தை கொண்டிருப்பதுதான் என்ற ஒரு கருத்தையும் இங்கே நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். பாட்டு மன்றம் வழக்காடு மன்றங்களிலும் கலந்து கொண்டு தன் ஆளுமையை நிலைநாட்டியிருக்கும் திருவை பாபு அவர்கள் 40 ஆண்டு காலமாக பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு பொது பணிகளை மேற்கொண்டு வரும் திருவை பாபு அவர்கள் மானுடத்தை தேடி எனும் கட்டுரை நூலும், அச்சம் தவிர் திருவை பாபு கவிதைகள் இரு கவிதை நூல்களையும், வேப்பங்குச்சிகள் எனும் சிறுகதை நூலும், வள்ளுவம் வசப்படும் எனும் நாடக நூலும், சாதனை பெண்மணி அம்சவேணி வரலாற்று நூலும், மேடை முழக்கங்கள் என்னும் இலக்கிய அமைப்புகள் தோறும் ஆற்றிய சொற்பொழிவுகள் சார்ந்த நூலும், திரு வைகுண்டம் தந்த புரட்சியாளர் தோழர் நல்லக்கண்ணு என நூலும் இவரால் இயற்றப்பட்ட 8 நூல்களை ஐயா அவர்கள் எழுதியிருக்கின்றார். அதில்
மிகவும் பரவலாக பேசப்பட்ட நூல் ஐயா தோழர் நல்லக்கண்ணு அவர்களை குறித்து இவர் எழுதிய நூல் தான் என்பதை இங்கே நான் குறிப்பிட விரும்புகின்றேன். 15க்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகள் எழுதியுள்ளார் இவர்கள். எழுதியிருக்கின்ற இவர்கள் கல்லூரிகள் கல்லூரிகள் தோறும் 30க்கும் மேற்பட்ட இலக்கிய சொற்பொழிகளும் 5 கல்லூரிகளில் சிறப்புரையும் நிகழ்த்தியிருக்கின்றார் திருவைபாபு அவர்கள். 20க்கும் மேற்பட்ட விருதுகளை பெற்றுள்ள ஐயா திருவைபாபு அவர்கள் அதில் குறிப்பாக அனைத்து இந்திய தமிழ் எழுத்தாளர் சங்கம் பாரதி பனிச்செல்வர் என்ற விருதினையும் பாபேந்தர் பனிச்செல்வர் பனிச்செம்மல் என்ற விருதினை வாசல் கவிதை அமைப்பும் பாரதி விருதை பாரதியார் சங்கமும் எழுத்து சிற்பி என்ற விருதினை கவிதை சிறகுகள் என்ற அமைப்பும் பாரதி கலைக்கழகம் இவரின் கவிதை ஆளுமையை பாராட்டி கவிமாமணி என்ற விருதையும் வழங்கியிருக்கிறது. கண்ணதாசன் பேரவை கவியரசு கண்ணதாசன் விருதினையும் வழங்கி இவருக்கு பெருமை சேர்த்திருக்கிறது என்ற பதிவை இங்கே நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். இத்தகைய பேராளர் பேச்சாளர் எழுத்தாளர் கவிஞர் பட்டிமன்ற பேச்சாளர் பட்டிமன்ற நடுவர் என்று பல்துறையில் விளங்கி வரும் ஐயா திருவை பாபு அவர்களை குறித்து நான் அறிமுகம் செய்வதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். பாரதி கலை கழகத்தில் துணை தலைவராகவும் கவிதை சிறகுகள் அமைப்பில் பொருளாளராகவும் பாரதி பாரதிதாசன் கவிதை அமைப்பினை ஒரு 15-16 ஆண்டு காலமாக நிறுவனராக இருந்து அதை செம்மையாக நடத்தி வரும் பேராளர் தான் இந்த திருவை பாபு அவர்கள். இலக்கியத்தில் மிகுந்த ஈடுபாடும் எப்போதும் எந்த தலைப்பு சார்ந்து கேட்டாலும் அதை செவ்வனே செய்து ஆற்றலோடு அவைக்கு தரும் அற்புத கவிஞர் திருவை பாபுகளை குறித்து இந்த அறிமுக உரையை நிகழ்த்த வாய்ப்பு தந்த இந்த குழுமத்திற்கு என் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு ஐயா இந்த செயலியை இயக்கி கொண்டிருக்கும் ஐயா தமிழ் இயலன் அவர்களுக்கும் தமிழ்முல்லை அவர்களுக்கும் என் நன்றியினை கூறி என் அறிமுகத்தை நிறைவு செய்கின்றேன். நன்றி வணக்கம். நன்றிங்க நன்றிங்க மிகுந்த நன்றி. ஐயா வந்து உடல்நிலை சரியில்லாத சூழல்லையும் கேட்ட உடனே ஒப்புக்கொண்டமைக்கு மிகவும் நன்றி. ரெண்டு அழகான பாடல் கேட்டோம் அண்ணாவை பற்றி, அவ்வளவு ஒரு சோகம் நிறைச்சது. எல்லாருக்கும் இப்பயும் அரசியல் அப்படின்னாலே அண்ணா மாதிரியான ஒரு ஆளுமை இல்லையே அப்படிங்கிற ஏக்கம் தான் திரும்ப ஒரு கேள்வியா இருந்திருக்கும். அது தொடர்ந்து அந்த அருமையான பாடல்களை தொடர்ந்து இதோ ஐயா திருவை பாபு அவர்களுடைய உரைக்கு வந்துகிறது. ஐயா பேசுங்க. ஐயா வணக்கம். எவ்வளவு நேரம் பேசணும் ஐயா? அரை நேரமா? எவ்வளவு நேரம் பேசணும் ஐயா? 4:20 வரைக்கும் பேசுங்க ஐயா. 5:20 அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை முதலிலே தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய கலந்துரையாடல் நிகழ்வில் என் அருமை நண்பர் கவிஞர் தமிழீழன் அவர்கள் 2 மாதத்துக்கு முன்பாக இந்த மாலை நிகழ்விலே நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும், அதிலே பங்காற்ற வேண்டும் என்று சொன்னார்கள். அப்பொழுது நான் சொன்னேன், 1 மாத காலம் ஆகட்டும், சில பணிகள் இருக்கிறது, எதை பற்றி பேச வேண்டும் என்கின்ற தலைப்பு கூட தேர்ந்தெடுப்பதற்கு 1-20 நாள் ஆகும் என்று நான் அவரிடத்திலே சொன்னேன். ஏன் என்றால் இந்த கலந்துரையாடலில் கிட்டத்தட்ட தமிழ் இலக்கியங்கள் எத்தனை இருக்கிறதோ அத்தனையும் அவர்கள் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். நாட்டுப்புற பாடல் உட்பட அனைவரும் அந்த தலைப்பிலே மிக அற்புதமாக உரையாற்றியிருக்கிறார்கள். ஆகவே அண்ணாவை பற்றி தம்பி பேசுகிறேன் என்ற தலைப்பு கொடுத்தால் அது ஆணவமாக இருக்கும் என்ற அடிப்படையில் அண்ணாவை வணங்குவோம் என்று சொன்னால் எப்பொழுதும் அண்ணாவை நாம் வணங்கி கொண்டிருக்கலாம். அந்த அடிப்படையிலே அந்த தலைப்பை ஐயாவிடத்திலே கொடுத்தேன், நல்லா இருக்கு அதை பேசுங்கள் என்று சொன்னார்கள். ஆனால் இந்த நிகழ்வு ஆரம்பிப்புக்கு முன்பாகவே அண்ணாவை நேரடியாக இந்த 2 இசைக்கலைஞர்களும் அழைத்துக் கொண்டு வந்து விட்டார்கள் இந்த காணொலிக்கு.
இப்பொழுது போய் பார்த்தால் அண்ணா அண்ணாவுடைய சதுக்கத்தில் அண்ணா இருப்பாரா என்று எனக்கு சந்தேகம். இப்பொழுது அண்ணா இப்பொழுது காணொலி காட்சியிலே இருக்கிறார். ஏனென்றால் இந்த இரண்டு பேரும் செல்லங்குப்பம் ஐயா அவர்களும் செந்தில்நாதன் அவர்களும் அண்ணாவை இப்படி பாடுகின்ற பொழுது நானே மெய்மறந்து விட்டேன். ஏன், ஒரு நாள் ஃபுல்லா அண்ணாவை பற்றி பாட சொன்னால் அவர்கள் பாடிக்கொண்டே இருப்பார்கள் போல. ஏதோ அண்ணா நம்மிடையே உரையாற்றுகின்ற அளவிற்கு அவர் நம்மை கொண்டு விட்டு கொண்டு வந்திருக்கிறார். இதுக்கு சரியான தேர்வு என்பது நம்ம தமிழீழன் அவர்களை சாரும். அதே போல இந்த காணொலி காட்சியிலே பங்கு கொண்டிருக்கின்ற அனைத்து மக்களுக்கும், அதே நேரத்திலே உறுதுணையாக இருக்கக்கூடிய தோழர்கள் அனைவருக்கும், ஏனென்றால் யாருடைய பெயரும் விட்டுவிட்டால் அது நிரடலாக இருக்கும் என்பதனால் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் அண்ணாவை பற்றி பேச வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது எனக்கு அச்சம் கிடையாது, ஆனால் இப்பொழுது அச்சம் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அண்ணாவோடு பயணித்தக்கூடிய ஐயா சக்கையா போன்றவர்கள் அந்த இயக்கத்திலே, மணிமேகலை போன்ற அம்மையார் அவர்களாம் அந்த இயக்கத்திலே இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு தெரியாத செய்தியா நான் சொல்லிவிடப் போகிறேன். எவ்வளவு பெரிய அறிஞர்கள் எல்லாம் இங்கே இருக்கிறார்கள், அதுவும் மன்னர் மன்னன் போன்றவர்களாம் அந்த இயக்கத்தோடு அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு தெரியாத ஒன்று செய்தியும் சொல்லிவிட முடியாது. இருந்தாலும் எதை பற்றி பேசுவது என்கின்ற தலைப்பிலே வருகின்ற பொழுது அண்ணாவை நாம் தொடலாம், ஏனென்றால் இது ஒரு வித்தியாசமான ஒரு தலைப்பாக இருக்கும் என்று. ஆனால் நான் இன்றைக்கு பேசுகின்ற தலைப்பிலே, இன்றைக்கு மத்திய அரசாங்கம் செய்யக்கூடிய ஒரு சட்ட திட்டமும் அதற்கு நாம் பதிலளிக்கக்கூடிய வகையில இருக்கக்கூடிய உரையாக கூட இது அமையலாம் என்று நான் எண்ணுகிறேன். ஆகவே இப்பொழுது நேரடியாக அண்ணாவை வணங்குவோம் என்ற தலைப்பிலே நீங்கள் சொன்ன நேரம் வரைக்கும் நான் இளைப்பாறலாம் என்று எண்ணி உங்களுடைய வாத்துகளோடு உள்ளே நுழைகின்றேன். அண்ணா அண்ணாவை பற்றி முழுமையாக நாம் பேசிவிட முடியாது. யாருமே இயக்கத் தோழராக இருந்தாலும் அவரோடு பயணித்தவர்களும் அண்ணாவை முழுமையாக பேசிவிட முடியுமா என்றால் முடியாது. ஏனென்றால் அது பெருங்கடல். அந்த பெருங்கடலே ஒரு கரையிலே நின்று கொண்டு இன்னொரு கரையை பார்க்க முடியாது. ஆனால் கடல் எங்கெல்லாம் செல்கிறதோ அங்கெல்லாம் இந்த தண்ணியை நாம் எடுத்துக்கொண்டால் மிக அற்புதமாக அந்த எங்கு நாம் எடுத்து அதை நீரை உண்டாலும் அது வந்து உப்பாகத்தான் இருக்கும். அதே மாதிரி அண்ணாவை நாம் எந்த கோணத்தில் பார்த்தாலும் அது நமக்கு இனிப்பாகத்தான் இருக்கும். ஒருவர் அண்ணாவினுடைய ஆளுமையை பேசுவார், ஒருவர் அண்ணாவினுடைய நகைச்சுவையை பேசுவார், ஒருவர் அண்ணாவினுடைய அரசியல் தன்மையை பேசுவார், சட்டமன்றத்திலே ஆற்றிய உரையை பேசுவார். இப்படி எண்ணற்ற ஆளுமைகளை உங்களிடத்திலே நான் பகிர்ந்து கொள்வது என்பது உண்மையிலே சில மறந்த செய்திகளை நினைவூட்டுவது போல நான் அதை எண்ணுகிறேன். இன்னொன்றையும் நான் மறந்துவிட்டேன், அதையும் இந்த நேரத்திலே சொல்லிவிடுகிறேன். என்னை அறிமுகப்படுத்திய கவிதைச் சிறகுகளினுடைய தலைவர், என் இனிய நண்பர் மரியாதைக்குரிய பட்டுராச பாரதி அவர்களுக்கு நான் தனிப்பட்ட முறையிலே என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ அண்ணா யார், அண்ணாவை பற்றியில சில செய்திகள் அப்படி நம்ம சொல்லிவிட்டாலே அண்ணாவை பற்றிய ஓரளவு நமக்கு முழுமையான அண்ணா எப்படிப்பட்டவர் என்பது ஓரளவு தெரியும். அதாவது உலகத்துக்கே நாகரிகத்தை வழங்கக்கூடிய திருக்குறளை எழுதிய திருவள்ளுவர் ஒரு புறம், நீதி நெறிகளால் நல்ல நெறிகளை உலகிற்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக காப்பியம் சமைத்த இளங்கோ ஒரு புறம், அமுத தமிழை அள்ளி அள்ளி நமக்கெல்லாம் செஞ்சொற்களை தந்த கம்பன் ஒரு புறம். ஏனென்றால் நெப்போலியனுடைய நூலகத்திலே கம்பராமாயணம் இருப்பதாக நான் படித்திருக்கிறேன். ஆகவே கம்பன் ஒரு புறம், இந்த மொழியால் உலகத்தை நாம் விழிக்க வேண்டும் என்பதற்காக தமிழ் வளர்ச்சிக்காக தன்னை தந்த பாரதியும் பாரதிதாசனும் ஒருபுறம், மண்டியிட்டு கிடந்த தமிழினம் மானத்தோடு தலை நிமிர வேண்டும் என்பதற்காக பகுத்தறிவை நமக்கெல்லாம் வழங்கிய தந்தை பெரியார் ஒருபுறம். ஏன் இவர்களையெல்லாம் சொன்னேன் என்றால், இவர்களெல்லாம் கரண்டு முரடான சாலைகளை எல்லாம் செப்பம் விட்டு நல்ல தார் சாலைகளாக போட்டு கொடுத்தார்கள். ஆனால் அதற்கு அந்த தார்ச்சாலைகளும் நடப்பதற்கான அறிவு வேண்டும். அந்த பேரறிவுதான் நம்முடைய அண்ணா அவர்கள் அதிலே நடந்து வெற்றி பெற்றார்கள் என்பதிலே மாற்று கருத்து யாருக்கும் இருக்க முடியாது. அது மட்டுமல்ல, உலகமே இன்றைக்கு கிரேக்க நாடு மார்தட்டி கொண்டிருந்தது. டெமாசனியஸ் என்கின்ற மிகப்பெரிய பேச்சாளர் எங்க நாட்டுக்காரர் தான் என்று அமெரிக்கா இங்கிலீஷ் சாலை காட்டிக் கொண்டிருந்தது. அதே போல இங்கிலாந்து வந்து எட்மண்ட் பர்க்கை காட்டிக் கொண்டிருந்தது.
பல்லாண்டு காலத்திற்கு பிறகு தமிழ்நாட்டிலே காஞ்சிபுரத்திலே பிறந்த பேரறிஞர் அண்ணா ஆற்றிய உரையில் ஏன் உலக நாடுகளே திரும்பி பார்த்தது என்று சொன்னால் அதுதான் அண்ணாவினுடைய மிகப்பெரிய சிறப்பு. தூங்கிக் கொண்டிருந்த தமிழனுடைய பிடரியை தட்டி தமிழால் விழி, தமிழ் மொழியால் விழி, பௌத்தரியமாக நடந்து கொள் என்று பாரறிய செய்து தமிழனை தொடர் ஓட்டமாக ஓடவிட்டவர் தான் நம்மளுடைய பேரறிஞர் அண்ணா என்று சொன்னால் அதில் எந்தவித இல்லை. அவர் செய்த சாதனை என்று சொன்னால் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பக்கங்களை எழுதியிருக்கிறார். அவருடைய சொற்பொழிவுகளை நாம் வந்து எழுதினால் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பக்கங்களை தாண்டும். இதெல்லாம் யாருக்காக செய்தார், எதற்காக செய்தார், இந்த தமிழினம் விழித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கானே அவர் எழுதி எழுதி தன்னையெல்லாம் கடைசி வரையில் கண்மூடுகின்ற வரைக்கும் அவர் எழுதி கொண்டே இருந்தார், தமிழனை உசுப்பிக் கொண்டே இருந்தார், அவனை பகுத்தறிவாக தூண்டிக்கொண்டே இருந்தார் என்பதை எல்லோரும் அண்ணாவினுடைய வாழ்க்கையை படிக்கின்ற பொழுது தெரியும். அதனால்தான் திருவிக்க அவர்கள் சொன்னார் அண்ணாவை பற்றி, அண்ணா துறை என்னும் அண்ணல் தமிழ்நாட்டு வண்ணான் அடுக்கடுப்பில் வாய்மொழியில் பண்ணானவன் என்று திருவிக்க அவர்கள் பேரறிஞர் அண்ணாவை காட்டுகிறார். அண்ணாவினுடைய ஆளுமை என்ன என்பது எல்லாருக்கும் தெரியும். அவர் பெரியாரை விட்டு வெளியே வரவில்லை, திராவிடர் கழகத்தை விட்டு வெளியே வந்தார். ஆனால் அவர் பெரியாருடைய கருத்துக்களை சுமந்துதான் கண்மூடுகின்ற வரைக்கும் அவருடைய அந்த கருத்துக்களை சுமந்தே ஆட்சி கட்டிலில் ஜனநாயக கட்டில் அந்த ஜனநாயகத்தோடு அதை நடைமுறைப்படுத்தினார் என்பது எல்லோரும் அறிந்த ஒன்று. அதை யாரும் அதை மறுக்க முடியாது. ஆனால் பெரியாருக்கும் அண்ணாக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு வேறுபாடு என்ன என்றால், எல்லோரும் பெரியாருக்கும் அண்ணாக்கும் ஏதோ ஒரு ஒரு மனப்பிணக்கு, அதாவது அவர் திருமணம் செய்து விட்டார் பெரியார், அதனால் இவர்கள் அதை காரணம் காட்டி வெளியே வந்தார்கள் என்பது பின்னாடி சொன்னாலும் கூட உண்மையான ஒன்று என்ன என்றால், இரண்டு பேருக்கும் ஒரே எண்ணம் தான். இங்கேந்து பாண்டிச்சேரிக்கு போகின்ற பொழுது ஈசிஆர் ரோடு வழியா போலாம், இல்ல அப்படின்னா நீங்க வந்து விழுப்புரம் சுத்தி அப்படி கூட வரலாம். இதுதான் பிரச்சனையை தவிர இரண்டு பேருக்கும் இலக்கு என்பது சேரக்கூடிய இடம் ஒன்று, தமிழ்நாட்டை திருத்த வேண்டும், தமிழன் நெஞ்சு நிமிர்ந்து அவன் வாழ வேண்டும் என்பதுதான் அவங்க இரண்டு பேருக்கும் உள்ள அடிப்படை ஒன்று. பெரியாருடைய சிந்தனை என்ன என்றால், இந்த சமுதாய தொண்டின் மூலமாக இந்த தமிழ் மக்களை நாம் விழித்துக் கொள்ளலாம், விழித்து செய்ய வேண்டும் என்பதுதான் அவருடைய மிகப்பெரிய எண்ணம். ஆனால் அண்ணாவுக்கு எப்படி என்றால், இது பெரியார் என்னதான் சமுதாய தொண்டு செஞ்சாலும் அதை அரசியல் ரீதியாக ஜனநாயக ரீதியாக ஆட்சி பொறுப்பில் ஏற்றுகின்ற பொழுதுதான் பெரியார் சொல்லக்கூடிய அத்தனையும் நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கின்றதான் ஒரு சிறு வேறுபாடே தவிர அவர்களுக்குள்ளவே எந்தவித ஒரு பிணக்கும் கிடையாது என்பதற்கு பின்னாடி நான் ஒரு செய்தியை சொல்லுகிறேன். ஆனால் பெரியார் இந்த ஒரு குறிப்பிட்ட மக்கள், அதாவது பார்ப்பனர்களுடைய அந்த பிராமணிய கருத்துக்களை எல்லாம், பார்ப்பினிய கருத்துக்களை எல்லாம் அவர் எதிர்த்தாரே தவிர பார்ப்பனர்களை அவரை எதிர்க்கவில்லை. ஆனால் கட்சியிலே சேர்க்கவில்லை, அண்ணா அவர்கள் கட்சியிலே சேர்த்தார்கள். ஆனால் அண்ணாவினுடைய எண்ணம் என்னவென்றால், அனைவரையும் அனைவரைத்து இந்த தமிழ்நாட்டை முன்னுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதுதான் அண்ணாவுடைய எண்ணம். இந்த தமிழ்நாட்டிலே அனைத்து மொழி பேசக்கூடிய மக்களும் இருக்கிறார்கள், அனைத்து பகுதி மக்களும் இங்கே இருக்கிறார்கள். அவருடைய சட்டத்திட்டம் என்பது அனைத்து பகுதிகளுக்கும் அது சமமாகத்தான் இருக்கும் என்பதுதான் அண்ணாவினுடைய ஆட்சியினுடைய சிறப்பு. அரைவனையும் எல்லாவற்றையும் அரைவனத்தை செய்வதானே ஒரு அரசனுடைய கடமை. ஆகவே தான் அண்ணா ஆட்சி கட்டிலே ஏறுகின்ற பொழுது அதை மிக அற்புதமாக ஜனநாயக ரீதியோடு செய்தார். இப்போ அவர் வந்து இங்க வரும்போது 1949 அவர் வந்து கட்சியை தொடங்குகிறார். அண்ணா எப்பொழுதுமே ஜனநாயக ரீதியாக தான் கட்சியை தொடங்குவார். அப்படி தொடங்குகின்ற பொழுது கேட்கிறார், இந்த கட்சிக்கு எந்த பெயர் வைக்கலாம் என்று சொல்லுங்கள் என்று கேட்கிறார். அப்பொழுது ஒருவர் சொல்லுகிறார், தமிழ்நாடு சோசியலிஸ்ட் கட்சி என்று வைக்கலாம், இல்லை என்றால் திராவிட சோசியலிஸ்ட் கழகம் என்று வைக்கலாம், அப்படி இல்லை என்றால் திராவிட சமதர்ம கழகம் வைக்கலாம், திராவிட சமுதாய கழகம் என்று வைக்கலாம், திராவிட தீவிரவாதிகள் கழகம் என்று கூட வைக்கலாம் என்று ஒவ்வொருவர் தன்னுடைய கருத்துக்களை சொல்லுகிறார். ஆனா அண்ணா அதையெல்லாம் செவிமடுத்து விட்டு கடைசியிலே சொல்லுகிறார், சரி ஆங்கிலத்தில் சிந்தித்து பார்க்கிறார்கள். அதாவது ஒருவர் சொல்றார் டிரெவிடியன் ஃபார்வேர்ட் பிளாக் என்று ஒருவர் சிந்திக்கிறார். டிரெவிடியன்
புரொஃபஸரின் அசோசியேஷன் என்று ஒருவர் சிந்திக்கிறார். கடைசியிலே அண்ணா சொன்னார், இப்படி இருந்தால் நன்றாக இருக்குமா என்று அண்ணா சிந்தித்து அதை சொல்லுகிறார். அதுதான் டிராவிடியன் புரொஃபஸிவ் ஃபெடரேஷன் என்று. ஆங்கிலத்திலேதான் திமுகவுக்கு முதல்ல பேர் வைக்கிறாங்க, ஆனா அதனுடைய தமிழ் ஆக்கம் என்பது திராவிட முன்னேற்ற கழகம். அண்ணா நடத்திய நம் நாடு இதழில் கூட டிராவிடியன் புரொஃபஸிவ் ஃபெடரேஷன் என்றுதான் எழுதி கொண்டிருந்தார். ஆனால் இந்து பத்திரிகை மாத்திரம்தான், இந்து ஆங்கில பத்திரிகையும் சில பத்திரிகைகளும் தான் திராவிட முன்னேற்ற கழகம் என்று எழுதியது. அண்ணா பிறகு அதை பார்த்து விட்டு அவருடைய பத்திரிகையிலே திராவிட முன்னேற்ற கழகம் என்று அவர் திருப்பி எழுதுகிறார். இதை அரங்கநாள் பதிவு செய்கிறார் அந்த பத்திரிகையிலே. ஒரு 8 ஆண்டுகளாக அவர் பணியாற்றி கொண்டிருக்கின்ற அவர் அதை பதிவு செய்கிறார். ஆகவே இந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற அந்த பேருக்கு கூட இந்து பத்திரிகையும் ஒரு காரணமாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். தமிழிலே அதுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தான், ஆனா அண்ணா கூட அதை எழுதவில்லை. எழுதியவர் இந்து எழுதினார். பிறகு அண்ணா தன்னுடைய பத்திரிகையிலே திராவிட முன்னேற்ற கழகம் என்று அவர்கள் எழுதினார்கள். ஏனென்றால் எழுதிய பிறகு அண்ணாவிடத்துல இல்லஸ்ட்ரேட்டர் வீக்லிஸ் எல்லாம் கேட்கிறாங்க. அவரை கேட்கிறாங்க, அண்ணா நீங்கள் வந்து ஒரு மாற்று கட்சியை தொடங்கியிருக்கிறீர்கள், திராவிட என்று வர வேண்டும் என்று அந்த கட்சியை தொடங்கியிருக்கிறீர்கள், உங்கள் கட்சியிலே எல்லாரும் சேரலாமா, குறிப்பாக பார்ப்பனர்களும் சேரலாமா என்று கேட்கிறார்கள். கேட்கின்ற பொழுது அண்ணா சொல்லுகிறார், யார் வேண்டுமானாலும் என் கட்சியிலே செய்கிறார்கள், அவர்கள் பகுத்தறிவாளராக இருக்க வேண்டும் என்பது அண்ணாவினுடைய கோட்பாடு. அப்பொழுது அவர் சொல்லுகின்ற பொழுது சொல்லுகிறார், என்னுடைய கட்சியிலே பார்ப்பனர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னார். உடனே அடுத்த கேள்வி இல்லஸ்ட்ரேட் வீக்லி கேட்குது, என்ன கேட்கிறார்கள் என்று சொன்னால், அப்படி என்றால் ராஜாஜி உங்கள் கட்சியிலே வருவதாக இருந்தால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? தாராளமாக ஏற்றுக்கொள்வேன், காத்து கொண்டு இருக்கிறேன் என்று சொன்னார். அப்படி என்றால் ராஜாஜி உங்கள் கட்சியின் வழியாக தலைமையை பிடித்து அவருடைய தலைமையிலே நீங்கள் செயல்படுவதாக, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலே ராஜாஜி இருந்து செயல்பட்டால் நீங்கள் செயல்படுவீர்களா என்று கேட்கின்ற பொழுது, அந்த திருநாளுக்காகத்தான் நான் காத்து கொண்டிருக்கிறேன், அது என்னுடைய நல்லூர் என்று அண்ணா சொல்கிறார் என்று சொன்னால், அண்ணாவினுடைய பரந்த நோக்கு என்பது சாதிகளை கடந்து மனித நேயத்தோடு இந்த யாரெல்லாம் இந்த தமிழ்நாட்டிலே இருக்கிறார்களோ அவர்களை காக்கின்ற பொறுப்பு என்பது அண்ணாவுக்கு உண்டு. அதே நேரத்திலே கலாச்சார அடிப்படையிலே மற்ற மொழிகளை யாராவது அடக்கியாலும் என்றால் அது அண்ணாவுக்கு பிடிக்காது. ஆகவே தான் இந்த பார்ப்பனிய கொள்கை என்பது மற்றவர்களுக்கு அது வந்து கலாச்சார ரீதியாக மற்றவர்களை அது புறந்தள்ளி கொண்டிருக்கின்ற இந்த அவநிலையை ஒடுக்குவதற்காக அண்ணா அதிலே சரியாக தன்னுடைய கடமையை ஆற்றினார் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. ஆக இப்படிப்பட்ட அண்ணா அவர்களுடைய அந்த பேருள்ளத்தை நாம் அறிய வேண்டும். ஏனென்றால் இன்னொன்று, அண்ணாவினுடைய அரவணைப்பிலே இன்னொரு முக்கியமான ஒன்று என்று சொன்னால், அண்ணா வந்து மாநகராட்சியிலே தேர்தலிலே பணியாற்றி கொண்டிருக்கிறார். அப்பொழுது என்.வி.என். நடராஜன் அவர்கள் காங்கிரஸிலே பணியாற்றி கொண்டிருக்கின்ற பொழுது, தேர்தல் பணியாற்றி கொண்டிருக்கின்ற பொழுது அண்ணாவை பார்த்து சொல்லுகிறார், அண்ணா உன்னுடைய நெஞ்சில இருக்கிற மஞ்சாசோத்தை நான் எடுத்து விடுவேன் என்று அவர் அறிக்கை விடுகிறார். அண்ணா ஒரு பேச்சும் பேசவில்லை எதிர்த்து. நீங்கள் பார்க்கலாம், அண்ணாவை திராவிட கழகத்திலிருந்து வெளியே வருகின்ற பொழுது பெரியார் அவரை பேசினார், அண்ணா ஒன்றும் பேசவில்லை. அதே போல என்.வி. நடராஜன் அவர்கள் அவர்கள் பேசினார், அண்ணா யாரையும் பேசவில்லை. அண்ணாவோடு இருந்தவர்கள் பிறகு வெளியிலே சென்றார்கள் கூட, சம்பத் போன்றவர்கள் பேசினாலும் கூட அண்ணா அதை பற்றி எதுவுமே பேசவில்லை. ஏனென்றால் அண்ணா அத்தகைய ஒரு பண்பாட்டு பெட்டகமாக இருந்தார் என்பதை நாம் பார்க்கலாம். என்.வி. நடராஜன் அவர்கள் பேசிய போது அவர்கள் பேசாமல் இருந்தார். பிறகு அவருடைய நாவன்மையால் பின்னாடி என்.வி. நடராஜன் அவர்களை தன்னுடைய இந்த திமுக பக்கம் இழுத்து இன்றைக்கு திமுகவிலே இருக்கின்ற ஒரு தூணாக என்.வி. நடராஜன் இருந்தார் என்று சொன்னால் அதற்கு காரணம் அண்ணாவினுடைய அந்த நாவன்மை என்பதை, அவருடைய அரவணைப்பு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிறகு அண்ணாவினுடைய உறுதியை நாம் சொல்ல வேண்டும் என்றால், ஒரு கட்சியினுடைய தலைவனுக்கு கொள்கையிலே உறுதி இருக்க வேண்டும். எதை செய்தாலும் அது உறுதிப்பாடு என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று. பெரியார் இடத்திலே அண்ணா அவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள், பத்திரிகையாளராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். அப்பொழுது ஜி.டி. நாயுடு அவர்கள் அண்ணாவை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் இந்த பெரியார் இடத்திலே நீங்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறீர்கள், உங்களுக்கு என்ன கிடைத்து விட போகிறது? ஆகவே நீங்கள் என்னுடன் வந்தால் உங்களுக்கு எல்லா வசதிகளும் நான் தருவேன் என்று சொல்லுகின்ற பொழுது அண்ணா சொன்னார், நான் பெரியாரிடத்தில் பணியாற்றுவது என்பது பணத்துக்காக அல்ல, ஊதியத்துக்காக அல்ல,
கொள்கைக்காக நான் பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன் என்று அண்ணாவினுடைய அந்த உறுதித்தன்மையை நாம் பார்க்கலாம். அண்ணாவினுடைய பேருள்ளம் என்பது சாதாரணமான ஒன்று அல்ல. ஏனென்றால் 190 பேர்களை இராணுவத்தால் சிபி ராமசாமி ஐயர் ஒரு மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய ஒன்றை ஏற்படுத்தி அதை சுட்டுக் கொண்டார். ஆனால் அண்ணா அவர்கள் அந்த சிபி ராமசாமி கூட அவர் கடிந்து கொள்ளவில்லை. அவர் இறக்கின்ற பொழுது கொடுமை ஒழிந்தது என்றுதான் சொன்னார். அது மட்டுமல்ல, வாரா அவர்கள் ஒரு புதுமையான மனிதர். அவருக்கு பொது வாழ்க்கையில அவர் ஈடுபட்டு தூய்மையாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர். ஆகவே அண்ணா அவர்கள் வாராவை அக்ரகாரத்து அதிசய மனிதர் என்று சொன்னார். ஏனென்றால் யார் ஒருவர் இந்த பகுத்தறிவை ஏற்றுக்கொண்டு பொது வாழ்க்கையிலே அவர்கள் கடமையாற்றுவதாக இருந்தால் அவர்களை பாராட்டுவதற்கு அண்ணா என்றைக்குமே தவறவில்லை. அது மட்டுமல்ல, நாம் தமிழால் தமிழ் மொழியால் விழிக்க வேண்டும், தமிழினுடைய அறிவியல் தமிழெல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தன்னுடைய பத்திரிகையிலே பாரதிதாசனுடைய அத்தனை படைப்புகளையும் அவர் எழுதினார். அப்பொழுதுதான் நாம் இந்த தமிழால் இந்த தமிழன் அவன் விழித்துக் கொள்ளுவான், தமிழ் மொழியை பற்றிய அறிவு இல்லை என்று சொன்னால் அவன் பின்னாடி அவன் மற்ற இடத்துல போய் அவன் எதையும் சாதித்து விட முடியாது. ஆகவே தான் பாரதிதாசனுடைய கவிதைகள் எல்லாம் தன்னுடைய பத்திரிகையிலே மிக அற்புதமாக அவர்கள் எழுதினார்கள். அதே மாதிரி அண்ணாவினுடைய உறுதிக்கு இன்னொன்று சொல்லலாம். பெரியார் வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா, கருப்பு சட்டை போடணும்னு ஒரு கொள்கையை கொண்டு வந்தாரு. ஏன்னா அண்ணா வந்து யாருக்கும் அடிமை அல்ல அண்ணா. ஆகவே பெரியார் சொல்லுகின்ற அந்த கருப்பு சட்டையை நான் போட மாட்டேன் என்று அண்ணா சொல்லிவிட்டார். ஆனால் காந்தியை காந்தியை சுட்டுக் கொண்ட கோட்ஸே அந்த நிகழ்விலே என்ன பண்ணாங்க, RSS தடை பண்ணாங்க. அதே மாதிரி இந்த கருப்பு சட்டை இயக்கத்தை தடை பண்ணாங்க. அப்ப கருப்பு சட்டை இயக்க தடை பண்ணும் போது அண்ணா அப்ப கருப்பு சட்டை போடுறாரு, காலையிலையும் போடுறாரு மாலையிலையும் போடுறாரு. அது அது வந்து அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்து நம்ம பார்க்கலாம். இது வந்து அண்ணாவினுடைய ஒரு உறுதித்தன்மையாக, அதாவது யாரையும் யாருக்கும் அவர் அடிபணிந்தது கிடையாது, சுயமாக சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க பேராளர் அண்ணா என்பதை நாம் இங்கே தெரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய இன்னொரு ஒரு பெரிய ஒரு பேருள்ளம் என்பது, அண்ணா அவர்கள் அமெரிக்காவுக்கு செல்லுகிறார். அப்படி செல்லுகின்ற பொழுது இங்கே மருத்துவத்திலே ஒரு ஆஸ்பத்திரியில ஒருவனுக்கு மருந்து வாங்க வேண்டும். ஒரு சாதாரண மனிதன் தான் அண்ணா. எப்பொழுதுமே தன்னை முதலமைச்சராக இருந்தாலும் சரி, இல்லை தன்னை பேரறிஞர் என்று அவர் காட்டியது கிடையாது, முதலமைச்சராக கூட அவர் நடந்தது கிடையாது, சாதாரண தன்னை சாமானியன் என்றுதான் பேசுவார். அப்பொழுது இந்த செய்தி அங்கே அனுப்பப்பட்டது. உடனே அண்ணா சொன்னார், பரவாயில்லை நான் வாங்கி வந்து விடுகிறேனே, இதுல என்ன இருக்கு என்று அண்ணா கேட்டுக்கொண்டார். பிறகு அங்கிருந்து அவர் போப்பாண்டவரை சந்தித்து விட்டு வருவதாக இருந்தது. போப்பாண்டவரை சந்திக்கின்ற பொழுது கோவாவிலே மோகன் ரானடே என்கின்ற ஒரு விடுதலை, கோவாவினுடைய விடுதலைக்காக போராடிய ஒரு விடுதலை வீரர், இந்தியா சுதந்திரமடைந்தாலும் கூட கோவாவும் சுதந்திரமடைந்து விட்டது, ஆனால் மோகன் ரானடே விடுதலை செய்யப்படவில்லை, சிறையிலே இருந்தார். அண்ணா போப்பாண்டவரிடத்திலே சொல்கிறார், பொதுவாக போப்பாண்டவரை சந்தித்தால் ஆசைகளை பெற்றுக் கொள்வார்கள், இல்லை இந்த பயணத்திலே தனக்கு என்னெல்லாம் ஒரு சுயநலத்தோடு எது கிடைக்குமோ அதையெல்லாம் கேட்பார்கள். ஆனால் அண்ணா அதுதான் செய்யவில்லை. அவர் மிக அற்புதமாக செய்தார். அவர் இந்த மோகன் ரானடேவை நீங்கள் எப்படியாவது விடுதலைக்கு நீங்கள் போர்ச்சுக்கு செல்ல நீங்கள் வந்து பேசி அதை செய்ய வேண்டும் என்று அந்த போப்பாண்டவத்தில் கேட்கிறார். அவரும் புன்னகிக்கிறார்கள். கேட்ட பிறகு அண்ணா இங்கே வருகின்ற பொழுது 6 மாதத்து பிறகு அவரும் விடுதலை ஆகிவிட்டார். விடுதலாகி அண்ணாவுக்கு நன்றி சொன்னார். பிறகு அண்ணா இறந்த போறது அந்த சமாதிக்கு வந்து அவர்கள் அழுதார்கள் என்பது மிகப்பெரிய வரலாறு செய்தி. இதுதான் அண்ணாவினுடைய மிகப்பெரிய பேருள்ளம். இன்னொன்றை கூட சொல்லலாம். அண்ணா வந்து டிராவலர்ஸ் பங்களால அவர் வந்து தங்கிட்டு இருக்கும் போது ஒரு பெண்மணியானவள் எப்படியாவது அண்ணாவை சந்தித்து விட வேண்டும் என்று ஒரு வயதான மூதாட்டி அங்கே போராடி கொண்டிருக்கிறார்கள். காவலர்கள் அவர்களை தள்ளிவிட்டு கொண்டிருக்கின்ற பொழுது அண்ணா ஜன்னல் வழியாக பார்த்து விட்டார். யார் அந்த பெண்மணி, அவர்களை அங்கே அழைத்து வாருங்கள் என்று அண்ணா சொல்ல அந்த பெண்மணி அவர் கேட்க, யாரம்மா நீங்கள் இங்கே என்ன வேண்டும், உங்களுக்கு என்னை பார்க்க வேண்டிய அவசியம் என்ன என்று அண்ணா கேட்கிறார். இல்லை நான் வீர வாஞ்சிநாதனுடைய மனைவி, எனக்கு இந்த பென்ஷன் 50 ரூபாய் எனக்கு மாதம் எனக்கு போதவில்லை, ஆகவே அதை கூட்டி நீங்கள் ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொன்னார். உடனே அண்ணாவினுடைய கண்கள் குளமாகி விட்டது. உடனே அங்கு இருக்கிறவரை அழைத்து, இது போன்ற தியாகிகளுக்கு உடைய பென்ஷன்கள்
அவர்களுக்கு போதவில்லை என்று சொல்கிறார்கள். எல்லாருக்கும் அதை ஏற்றி கொடுக்கும்படியான ஆணையை அண்ணா பிறப்பித்தார் என்பது அதான் அண்ணாவினுடைய மிகப்பெரிய பேருள்ளம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அண்ணாவினுடைய நகைச்சுவை என்பது ரொம்ப அற்புதமான ஒன்று. இந்த நகைச்சுவை தான் எதிர்கட்சியினை எதிர்கட்சியாக பார்க்காமல் நம்மளுடைய அந்த அவர்கள் இயற்றக்கூடிய சட்டத்திற்கு ரொம்ப மிக அற்புதமாக அந்த காய்களை நகர்த்துவதற்கு அண்ணா அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள். இன்னொன்று, அதைத்தான் பின்னாடி கலைஞர் அவர்களும் அதை கையில் எடுத்துக் கொண்டார். அண்ணாக்கு ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் அப்படின்னா, பெரியாரு அவரை அண்ணான்னு கூப்பிடுவாரு, வயதுல முடிந்தவர்களாம் அவரை அண்ணா அண்ணான்னு கூப்பிடுவாரு. அதனுடைய நோக்கம் என்னன்னா, எல்லாரும் உடன்பிறப்பு மாதிரி இருக்கக்கூடியது. அதான் பின்னாடி வந்து கலைஞர் வந்து உடன்பிறப்பு என்னாரு. அதை தாண்டிய பிறகு ஒரு இயக்கம் அதிமுக வந்த போது கூட ஜெயலலிதா அம்மையாரை வயதுக்கு முடிந்தவர்களும் கூட அம்மா என்றுதான் அழைப்பார்கள். இந்த ஒரு கலாச்சாரம்லாம் அண்ணாவிடம் இருந்து வந்தது என்பதை நாம் அதுல நினைவு கொள்ள வேண்டும் என்பதை சொல்லி, இந்த நகைச்சுவை என்பது அவர் சட்டசபையிலே அவர் ஆற்றிய அந்த நகைச்சுவை உரையை எல்லோரும் அதை ரசித்துக் கொண்டிருப்பார்கள். இன்னைக்கு அண்ணாவுடைய நகைச்சுவை என்று சொன்னால் அது ஒரு நாள் முழுக்க பேசலாம். பெரும்பாலும் அண்ணா வந்து ரொம்ப ஒரு நகைச்சுவையாளனாக இருக்க பேசக்கூடியவர். அவர் சட்டசபையில சி சுப்பிரமணியம் அவர்கள் இருக்கிறார்கள். அவரை சட்டசபையிலிருந்து அவர் நாடாளுமன்றத்துக்கு செல்வதாக இருந்தது. அங்கே இருக்கக்கூடிய திமுக தோழர்கள் எல்லாம் அந்த சி சுப்பிரமணியன் அவர்களை பாராட்டினார்கள். அதிலே ஒருவர் புகழ்ந்து தள்ளிவிட்டார் சி சுப்பிரமணியவரை. அவரை இயேசுநாதரோடு ஒப்பிட்டு அவரை பேசும்போது சி சுப்பிரமணிய அவர்கள் சொன்னார், இயேசுநாதரோடு என்னை ஒப்பிட்டு பேசுவது என்பது சரிதான், ஆனால் நீங்கள் சிலுவையில் அறியாமல் இருந்தால் சரிதான் என்று சொன்னால். அதற்கு அண்ணா அவர்கள் மிக நளினமாக சொன்னார்கள், அதாவது இயேசுநாதரை காட்டி கொடுப்பவர்கள் எல்லாம் அவருடைய சீடர்கள் தான் என்று அண்ணா மிக அற்புதமாக சொன்ன உடனே அவையிலே அனைவரும் அங்கே சிரித்து விட்டார்கள். அதே போல விநாயகம் அவர்கள் எழுந்திருந்து அண்ணாவிடத்திலே கேட்கிறார். அண்ணா அவர்களிடத்திலே கேட்கின்ற பொழுது, அதாவது நான் தமிழக பொருட்காட்சியிலே என்னுடைய ஆண் புலியை நான் அங்கே கொடுத்தேன், அது மெலிந்திருக்கிறது, ஆனால் எம்ஜிஆர் நண்பர் எம்ஜிஆர் அவர்கள் கொடுத்த பெண் புலியானது உருண்டு திரண்டு இருக்கிறது, இதுக்கு என்ன காரணம் என்று சொல்கின்ற பொழுது அண்ணா சொன்னார், இதுக்கு ஒரு காரணம் இல்ல, சம்பந்திகள் உட்கார்ந்து பேசிவிட்டால் எல்லாம் சரியாகிவிடும் என்று சொன்னார். இதன் அண்ணா அவர்கள் ரொம்ப நகைச்சுவையா சொன்னாரு. அப்ப எப்ப பார்த்தாலும் விநாயகம் எந்திரிச்சு கேள்வி கேட்டேன்னா, அண்ணாட சொன்னாங்க, ஐயா அவர் கேட்கறது இன்னும் சுவாரஸ்யமா தான் இருக்கு, எப்ப பார்த்தாலும் எந்த செஞ்சு கேள்வி கேட்டுட்டே இருக்காரா நம்மள அப்படின்னாரா. நீ ஏன் அதுக்கு கோபப்படுற, அவர் பேர் என்ன விநாயகம், அவர் பேர்லயே விநாயகிருக்குல்ல, அதான் அவர் கேட்டுட்டே இருப்பாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப நகைச்சுவையாக அவரை பார்க்கக்கூடிய தன்மையை கொண்டு விட்டார். ஆக இப்படிப்பட்ட நகைச்சுவையானவர். அது மட்டும் இல்ல, வெளியில பேசினாலும் கூட அப்படிதான், சிறையில இருக்கும் போது கூட அவர் நகைச்சுவையா தான் இருந்திருக்கிறாரு. சிறையில இருக்கும் போது பக்கத்துல நெடுஞ்சலி இருந்திருக்காரு சிறையில, இன்னொரு பக்கத்துல ஒரு ஒருத்தன் இருமிக்கிட்டே இருந்திருக்கிறான் காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும். உன்ன அண்ணா சொன்னாரு, யாரு இந்த பக்கத்துல இருக்கிறவர் எப்ப பார்த்தாலும் இருமிக்கிட்டே இருக்கிறாங்களே, ஏன் அப்படி அந்த மாதிரி அவங்க இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு கேட்கும் போது நெடுஞ்சலி சொன்னாரா, அவரு சிறைக்குள்ள இருக்கும் போது கஞ்சா சாப்பிடுவாராம், அதனாலதான் அவரு இருமிக்கிட்டே இருக்காருன்னு. அப்படியா, அப்ப நாம சிறை கஞ்சா நெஞ்சுன்னு சொல்லுங்க அப்படின்னாரான். அவர் கஞ்சா சாப்பிடறதுல சிறை அந்த அந்த ஸ்பான்டேனியஸ்ல அவரு அந்த நகைச்சுவை செய்யறதுல அண்ணாவை போன்று ஒரு மனிதனை நாம் பார்த்து விட முடியாது. அது அது மட்டும் இல்ல, அண்ணாவை சொல்லுகின்ற பொழுது எல்லாரும் ஒரு குற்றச்சாட்டு வைப்பார்கள், அண்ணா வந்து ஆங்கிலத்தை கொண்டு வந்தது தவறு, அதாவது இருமொழி கொள்கை என்பது அப்பவே தவறு என்று எல்லாரும் சொல்லி கொடுத்துருந்தாங்க. அப்ப அண்ணா சொன்னாரு, அப்ப இந்தியுடைய திணிப்பு ஆதிக்கம் நிறைய இருந்தது, அப்ப அதை எதிர்த்து போராடுறாங்க, அண்ணா வந்து ஆங்கிலத்துல கொண்டு வந்தாச்சுன்னா இந்தி வராது என்பது அண்ணாவுக்கு. அப்ப அவர் அவர் சொல்லக்கூடிய பதில் சொன்னாரு, மழை பெய்ட்டு இருக்கு, மழை பெஞ்சிட்டு இருக்கு, நான் வெளியே போறா மழை பெய்யுது, அதை அப்ப நான் நனையாம இருக்கணும்னா குடை பிடிக்கிற மாதிரி தான், இந்த இந்தியை வேண்டாம நம்ம செய்யணும்னு என்ன அர்த்தம், ஆங்கிலத்தை ஒரு குடையா பிடிச்சிக்கணுங்கிறது அண்ணாவினுடைய வாதம் அது. ஆனால் இன்றைக்கு மத்திய அரசாங்கம் என்ன செய்தது என்றால், மும்மொழி கொள்கையை கொண்டு வர வேண்டும், அதுக்கு எப்படியாவது உள்ள கொண்டு வந்து முதல்ல வந்து நாங்க மூணாவது கொள்கையை வந்து நாங்க வந்து திணிக்கல, அவங்க என்ன விருப்ப பாடத்தை வேணா எடுத்துக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஆனா பின்னாடி ஏதாவது ஒரு இதை நீங்க வந்து கடைசியில நீங்க இதை எடுத்துதான் ஆகணும்னு கொண்டு வந்துருவாங்களோ என்கிற ஒரு அச்ச உணர்வு. அன்னைக்கு அண்ணா எடுத்த முடிவுதான் இன்றைக்கு எடப்பாடி அவர்கள் இன்றைக்கு நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்வதற்கெல்லாம் அந்த அண்ணா அதற்கு முன்னால போட்ட அந்த ரோடு தான் அவர்களை இப்போ அவரது பயணிப்பதற்கு ஒரு தொலைநோக்கு பார்வை என்பது ஒரு ஆட்சியாளனுக்கு இருக்க வேண்டும். நாம் ஏற்படுத்துகின்ற சட்டமானது 20 ஆண்டுகளும் இதை 25 ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கக்கூடியது என்று நம்ம தமிழக மக்களுக்கு அது நன்மை தரக்கூடிய வகையில இருக்க வேண்டும் என்பதை சிந்தித்துதான் அண்ணா அன்றைக்கு மிக அற்புதமாக அந்த இருமொழி கொள்கையை அவர் கையில எடுத்தார்கள்.
என்பதை நாம் பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு அண்ணாவைக்கு அடுத்தாப்ல இரண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாம் நிறைய பத்திரிகைகள் நடத்தினார்கள். அதற்கு காரணம் அண்ணா முன்னோடியாக இருந்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். அதற்கு அண்ணா கிட்டத்தட்ட 11 பத்திரிகையில அவருடைய பங்களிப்பு இருந்தது. அதற்கு பின்னாடி பாத்தீங்கன்னா கலைஞர் அவர்கள் முரசொலி தொடங்கினார்கள், நெடுஞ்செழியன் அவர்கள் மன்றம் என்று தொடங்கினார்கள். மன்றம் என்கின்ற எழுத்த அண்ணா அவர்கள் எப்படி எல்லாம் கையாண்டா தெரியுமா? இந்த இயல் இசை நாடக சங்கம் இருந்ததை இயல் இசை மன்றம் என்று மாத்தினாரு. கோர்ட்டை வந்து நீதிமன்றம் என்று மாத்தினாரு. சட்டமன்றம், சட்டசபையை சட்டமன்றம்னாரு. ஆகவே எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அண்ணா அந்த தமிழ் மொழியை அவர் வந்து கொண்டு வருவதில் தங்கவில்லை. வீட்டுக்குள்ள கூட தமிழ் பேர் வைக்க வேண்டும் என்பதுதான் அண்ணாவினுடைய ஆவா. ஆனா அவருடைய திருமணம் என்பது வைதிக திருமணமாக நடந்தது. ஆனாலும் கூட அவருக்கு சிறுவயிரா இருக்கும்போது நடந்தது. அப்படிதான் அண்ணா அந்த வைதிகத்தினை இருக்கக்கூடிய சூழ்ச்சியை உணர்ந்து கொண்டார். பின்னாடி வைதிக முறைப்படி இல்லாமல் சுயமரியாதை திருமணத்துக்கு அவர் வந்து செய்தது, அந்த சட்டமாக இயற்றதுக்கு காரணமே அதுதான். இந்த வைதிகத்தின் மூலமாக இந்த பார்ப்பனிய கொள்கை உள்ளே புகுந்து நம்மளுடைய கலாச்சாரத்தை கெடுத்து விடும் என்பதற்காக அண்ணா அதை மிக அற்புதமாக பின்னாடி சொன்னால். தயவு செய்து நான் வந்து பார்ப்பனர் என்று சொல்லுவது தமிழ், பிராமணர் என்று சொல்வது வடமொழி. அதனால யாரும் இதை தப்பாக என்ன வேண்டாம் என்று நான் முதலிலே சொல்லுகிறேன். என்னடா பார்ப்பார் பார்ப்பனர், பார்ப்பனர் என்பது தமிழ்ல சொல்லக்கூடியது, வடமொழியில சொல்றதா பிராமணர்னு சொல்றது, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. அதை வந்து அண்ணா நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து செஞ்சாரு. பின்னாடி எப்படி SLC ல 2 வாட்டி அண்ணா ஃபெயில் ஆகி அப்புறம் பாஸ் ஆனாரோ, பின்னாடி அவருடைய மிகப்பெரிய அந்த கல்வியில உயர்ந்து நின்று அவரு பச்சைப்பெண் கல்லூரியில படித்து மிகப்பெரிய அறிஞராக வருகின்ற பொழுது, இன்றைக்கு பச்சைப்பெண் கல்லூரி அண்ணா படித்த கல்லூரி பச்சைப்பெண் கல்லூரி என்ற பச்சைப்பெண் கல்லூரிக்கே முகவரி தந்தவர் அண்ணா. பின்னாடி இருந்து மூவா அவர்கள் அங்க பணியாற்றினார்கள். நிறைய பேர் சொல்லுவேன் நான் பச்சைப்பெண் கல்லூரியில பணியாற்றிட்டு பச்சைப்பெண் கல்லூரியில படிச்சிருக்கேன்னு சொன்னதெல்லாம் அந்த பச்சைப்பெண் கல்லூரிக்கே முகவரி கொடுத்தவர் யார் என்று அண்ணா அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக அவர் இருந்திருக்கிறார் என்பதை நான் பார்க்க வேண்டும். அதே மாதிரி அவருடைய சினிமா பார்க்கின்ற தன்மை ஒன்று உண்டு. அண்ணா அவர்கள் சினிமா வந்து அற்புதமா பார்ப்பார். அவரு முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது அண்ணா அவர்கள் நிறைய கேட்டாங்க, நீங்க படம் பார்த்தீங்க சரி, முதலமைச்சராக சினிமா பார்க்கறீங்களேன்னு. இல்ல, நான் சினிமா பார்க்க வர்றது எதுக்கு அப்படின்னா, மக்கள் எப்படி சினிமாவை புரிந்து கொள்கிறார்கள், எப்படி சினிமா மூலமா என்ன செஞ்சிட்டு இருக்காங்கிறத பாக்குறதுக்காக தான் நான் இங்க வரேன் அப்படின்னாரா. அவருடைய ஒவ்வொரு காரியமும் கூட இந்த தமிழ்நாட்டினுடைய நலன் கருதிதான் அவர் வராரே தவிர தன்னுடைய சுயநலத்துக்காக வரவில்லை என்பதை நான் பார்க்க வேண்டும். அண்ணாவினுடைய ஆளுமை என்று சொல்லுகின்ற பொழுது ஒன்றை சொல்லலாம். அவருடைய ஆற்றங்கரையோரம், இன்னொரு 10 நிமிடத்துல ஆற்றங்கரையோரம் என்கின்ற ஒரு தலைப்பிலே அண்ணா உரையாற்றுகிறார். மிக அற்புதமான உரை அந்த உரை. அதான் தமிழர்கள் வந்து அதை நிச்சயமாக அதை படிக்க வேண்டும். அதுல அப்ப ஆற்றுமுறை சொல்கிறார், மிசிசிபி என்கின்றது அமெரிக்க நாகரிகம், தேம்ஸ் என்பது ஆங்கில நாகரிகம், யாங்டிசியான் என்பது சீன நாகரிகம், நைல் என்பது எகிப்து நாகரிகம், கங்கை என்பது ஆரிய நாகரிகம், கண்ணகி கரிகாலன் வாழ்ந்த காவிரி என்பது எல்லாவற்றையும் விட மிஞ்சி நிற்பது தமிழர் நாகரிகம் என்று அவர் உரையாற்றினார்கள் அண்ணா. அண்ணாவுடைய நாவன்மைக்கு அந்த ஆற்றோரம் என்கின்ற ஒன்றை சொல்வார்கள். அண்ணாவினுடைய மிகப்பெரிய லட்சியம் என்பது இந்த தமிழ்நாடு என்று பெயர் வைக்க வேண்டும் என்கின்றதான். இதுதான் அண்ணா அவருடைய மிகப்பெரிய லட்சியம். அவர் இறந்து போவதற்குள் தமிழ்நாடு என்று பெயர் வைத்து விட்டார். அந்த தமிழ்நாடு என்று பெயர் வைப்பதற்கு அண்ணா நாடாளுமன்றத்திலே ஆற்றிய உரைகள் ரொம்ப அற்புதமான ஒன்று. 1952 ஜீவா அவர்கள் மொழி வாரியம் பிரிக்கப்பட வேண்டும் என்று மசோதா உருவாக்குகிறார்கள். பிறகு பி ராமமூர்த்தி தோழர் அதை முன்னெடுக்கிறார். பிறகு அவர் சீனாவுடைய அந்த எல்லையில வருகின்ற பொழுது ராமமூர்த்தியை கைது செய்து விடுகிறார்கள். ராமமூர்த்தி கைது செய்யப்படுகிறார். பிறகு இந்த திட்டத்தை, இந்த மசோதாவை நாடாளுமன்றத்திலே பூபேஷ் குப்தா அவர்கள் கையில எடுத்து பேசுகிறார்கள். ஆக ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அவரவர்களுடைய மொழிக்கான மாநிலம் அமைவது என்பது நல்லதுதான். ஆனால் தொன்மையான தமிழிலே தமிழ்நாடு என்று வருகிறதா என்பதை அதை சுட்டி காட்டினால் நன்றாக இருக்கும் என்று பூபேஷ் குப்தா அவர்கள் சொல்லி முடிக்கின்ற பொழுது அதில் ஒருவர் எழுந்திருந்து சொல்கிறார், தொன்மையான பழந்தமிழ் இலக்கியத்தில் தமிழ்நாடு என்று பெயர் வரவில்லை என்று சொன்ன உடனே அண்ணாவுக்கு அந்த வாய்ப்பு வருகிறது. அப்பொழுது சொன்னார், நான் எப்பொழுதுமே பூபேஷ் குப்தாவுக்கு உடன்பட மாட்டேன், நான் பேசி தமிழ்நாடு என்று அந்த மசோதாவை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பை பூபேஷ் குப்தா அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். இருந்தாலும் அவரை நான் வாழ்த்துகிறேன். ஆனால் ஒரு தோழர் இங்கே சொன்னார், தமிழ்நாட்டு தொன்மையான இலக்கியங்களில் தமிழ்நாடு என்று பெயர் வரவில்லை என்று அவர்கள் சொன்னார்கள். இல்லை, அதற்கான இதை சொல்கிறேன் என்று அண்ணா அவர்கள் சொன்னார்.
தண்டமில் வேலி தமிழ்நாட்டு அகமெல்லாம் என்று பரிபாடலில் வருகிறது. இமிழ்கடல் வேலி தமிழகம் என்று பதிற்று பற்றிலே வருகிறது. தென்தமிழ் தன்னாடு என்று சிலப்பதிகாரத்திலே வருகிறது. சம்புகத்தீவினில் மருங்கில் என்று மணிமேகலில் வருகிறது. ஆகவே தொன்மையான இலக்கியங்களில் தமிழ்நாடு என்ற பெயர் தாங்கிதான் எங்களுடைய இலக்கியங்கள் இருக்கிறது என்று அண்ணா சொன்னவுடன் அங்கிருந்தவர்கள்லாம் அவையிலிருந்தெல்லாம் வியப்படைந்தார்கள். அண்ணா என்று சாதாரணமாக பார்த்தவர்கள் அண்ணாந்து பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை கூடிய நபராக அண்ணா அவர்கள் இருந்தார்கள் என்பதிலே நாம் மாற்று கருத்து இல்லை. ஆகவே பின்னாடி அவர் வந்து அந்த தமிழ்நாடு என்று பெயர் அவர் வைத்த பிறகுதான் அவர் இறந்து போனார். அண்ணாவினுடைய மிகப்பெரிய சாதனை அது, ஒரு மிகப்பெரிய வரலாறு. அந்த வரலாற்றை சொல்வதென்றால் அதுக்கு ஒரு நாள் கிட்டத்தட்ட அதுக்கு ஒரு மணி நேரம் வைக்கலாம். அந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய வரலாற்றை ஒரு திருப்பு முனையாக அண்ணா அவர்கள் தன்னுடைய ஆயுட்காலம் முடிவதற்குள்ளாகவே இந்த தமிழ்நாடு என்ற பெயரை வைத்துவிட்டு பார்த்துவிட்டு போக வேண்டும் என்று எண்ணியிருந்தார். அதை வைத்து பார்த்துவிட்டு போனார். பெரியாருக்கும் அவருக்கும் எந்தவித ஒரு கொள்கையில வேறுபாடை தவிர பெரியாரை விட்டு வெளியே வரல. சட்டமன்றத்துல கூட அவர் வந்து சுயமரியாதை திருமணத்துக்காக தீர்மானத்தை முன்மொழிந்து சட்டமாக்குகின்ற நேரத்திலே கருத்திருமன் சொல்கிறார், ராமன் சீதை எவ்வாறு நன்றாக வாழ்ந்தார் என்று சொல்லுகின்ற பொழுது அண்ணா சொன்னார், ராமன் சீதை என்ற ஜோடி மிக அற்புதமாக வாழ்ந்து பிரிந்து பிறகு அவர்கள் துன்பப்பட்டார்கள், இப்பொழுது நினைவு கூற வேண்டாம், இப்பொழுது இந்த மசோதா நிறைவேறட்டும் என்று அந்த மசோதாவை அவர்கள் நிறைவேற்றினார்கள். ஆகவே அந்த நகைச்சுவையாக சொன்னாலும் கூட கருத்திலே மிக அற்புதமாக அவர் இருந்தார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். இரண்டாவது, அவர் வாழ்ந்த காலத்திலேயே கூட பாரதியும் பாரதிதாசனும் இனம் சார்ந்து பார்க்கக்கூடிய பார்வை இருந்ததை அண்ணா உணர்ந்து கொண்டார். அதனால்தான் பாரதிதாசனை புரட்சி கவிஞர் என்று பாராட்டினார், பாரதியை மக்கள் கவி என்று அவர் பாராட்டினார். இந்த வேதங்கள் எல்லாம் அண்ணாவிடத்திலே கிடையவே கிடையாது. தமிழகத்திலே எத்தனை பெற்ற மக்கள் இருந்தாலும் அத்தனை பெற்ற மக்களையும் அரவணைத்து செய்யக்கூடிய ஆற்றல் மிக்க பெருந்தகையாளர் தான் அண்ணா என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவருடைய அண்ணாவோடு உடனிருந்தவர் வி பி ராமன் ஒருவர் இருந்தார். அவரும் இந்த திராவிட நாடு கேட்கும் போது அவரும் அண்ணாவோடு ஓங்கி கேட்டுதான் இருந்தார். பிறகு இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வரைமுறை அந்த சட்டத்தை எழுதுகின்ற பொழுது வி பி ராமனும் அங்கிருந்தார். ஆக அவருக்கு பின்னாடி சம்பத்து போனோடனே அவரும் போயிட்டாரு, திருப்பி காணாமல் போயிட்டாரு. ஆகவே எந்த மக்களையும் அவர் வந்து பகுத்தறிவோடு இருக்கக்கூடிய அனைத்து மக்களையும் ஏற்று செயல்படுத்தக்கூடியவர் தான் அண்ணா என்பதை நாம் பார்க்க வேண்டும். அண்ணா எழுதிய நூல்களை எல்லாம் பார்த்தோம். அவருடைய நூல்களை நான் பட்டியலிட்டு சொல்கிறேன். அண்ணா எழுதிய அரங்கேற்றப்பட்ட நாடகம் 13 நாடகம், திரைக்கதை வசனம் எழுதிய படங்கள் 10, கட்டுரைகள் 1476, ஆங்கில கட்டுரை 129, தம்பிக்கு அண்ணா எழுதிய உடல் 316, அதான் 1000 பக்கங்களுக்கு மேல, 3000 பக்கங்களுக்கு மேல வந்தது. கவிதை 77, அண்ணா புனைப்பெயரிலே 22 பேரிலே புனைப்பெயரிலே அவர் எழுதினார். சோமியன், பரதன், காலன், வேகன், வீரன், ஒற்றன், நக்கீரன், பாரதி, குயில், சமதர்மன் என்கின்ற இன்னும் நிறைய ஒரு 22 பெயர்களிலே அவர் எழுதியிருந்தார்கள். அது மட்டுமல்ல, சிறுகதை 113 சிறுகதை எழுதியிருக்கிறார். முதல் சிறுகதை என்பது கொக்கரக்கோன்னு எழுதினாரு. சாகரத்துக்கு முன்னாடி பொங்கல் பரிசாக பொங்கல் பரிசு என்கின்ற சிறுகதை எழுதி அவர் நமக்கு தந்தார். ஆக மிக அப்படிப்பட்ட ஒன்று. குறுநாவல்கள் பார்த்தீங்கன்னா 24, தமிழ் சொற்பொழிவு 12,775 சொற்பொழிவு. கிட்டத்தட்ட என்ன ஒரு மாதத்துக்கே கிட்டத்தட்ட ஒரு 30-40 மேல 300 மேல போகும் போலக்கு அப்படி அவர் சொற்பொழிவு ஆட்டிருக்கிறாரு. ஆங்கில சொற்பொழிவு 400, அதே மாதிரி இந்த மக்கள் எல்லாம் சினிமாவிலே கடந்தார்கள். திரையுலகத்திலே இந்த கலாச்சாரத்தை நம்மளுடைய தமிழன் கலாச்சாரத்தை துளைத்துக் கொண்டிருக்கிறான். ஆகவே இந்த திரைப்படத்திலே அவர் மிக கவனம் செலுத்தினார். 1949 வேலைக்காரி என்கின்ற படம், 1949 அதை திருப்பி நல்ல தம்பி, ஓரிரவு, ஓரிரவு நாடகத்தை கல்கி அவர்கள் பார்த்து விட்டு தென்னாட்டு பெர்னாட்ஷா என்று பேரஞ்சர் அவர்களை பாராட்டினார்கள். 1954 வந்து சுக்கவாசல் ரங்கோன், அப்புறம் வந்து ரங்கோன் ராதா, 59 தாய் மகளுக்கு கட்டிய தாலி, நல்லவன் வாழ்வான், இதெல்லாம் ஒரு சமூகத்தினுடைய பிரச்சனையாகவும் ஒரு பணக்காரன் ஒரு ஏழையை துன்புறுத்தினால் என்ன நடக்கும் என்பதற்காக அந்த ஒரு சமுதாய பிரச்சனையாக பல்வேறு படங்களை திரைப்படங்களை எழுதி நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வை தந்தவர் தான் அண்ணா. அதே போல பெரியாரும் அவரும் கடைசி வரைக்கும் ஒன்றாக இருந்திருக்கிறார் என்பதற்கான ஒரு சாட்சி. அவர் அமெரிக்காவுக்கு செல்கிறார் அண்ணா, அதாவது புற்றுநோய்க்காக சிகிச்சைக்கு போகிறார். அதுக்கு முன்னாலே இந்த சென்னையில ஆஸ்பத்திரியில போய் பெரியார் பார்த்து வந்துட்டார். அப்புறம் மாலையில போய் அவரை வழி அனுப்புவதற்காக போகணும்னு சொல்லிட்டு சொல்லும் போது அப்ப சொன்னாரா,
ஐயா காலையில போய் அண்ணாவை பார்த்து வந்துட்டீங்க, மாலையில போய் அவரை பாக்குறதுன்னா இந்நேரம் இவ்வாறா போயிடும், நம்ம எப்படி போக முடியும்னாராம். பெரியார் பிடிவதாம இருந்தாராம், இல்ல இல்ல நான் அவரை போய் பார்க்கணும் அப்படின்னாராம். அவரு போகும்போது என்னன்னா அப்ப சொன்னாங்க, வீரமணி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, இந்த மாதிரி நம்ம அவரை போய் பார்க்கணும்னால கூட பார்க்க முடியாது, அவ்வளவு ஒரு டிராபிக்கா இருக்கும், அவ்வளவு பேர் வழிநடத்துக்காக வந்திருப்பாங்க. பரவாயில்ல, நான் அண்ணாவை பார்க்கட்ட என்ன, அண்ணாவை தாங்கி செல்கின்ற விமானம் போதுல, அப்படியே அதையாவது பார்த்துட்டு போனேன் அப்படின்னாராம். அப்ப எந்த அளவுக்கு அந்த பெரியாரனுடைய அந்த நினைப்பு கடைசி வரைக்கும் அவரிடத்துல இருந்திருக்கிறது, அவருடைய இந்த கொள்கை இருந்ததுனாலதான் அவருடைய மிகப்பெரிய சமூக சீர்திருத்தத்தை எல்லாம் செஞ்சார். நகைச்சுவை இல்லாம அண்ணாவிடமிருந்து பின்னாடி கலைஞர் கொண்டு போய் மிக அந்த சட்டசபையை நடத்திய விதம், அதுக்கு மூல காரணமாக இருந்திருக்க அந்த பெரியாருடைய கொள்கையில் வழிவழி வந்து வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே எந்த அளவிலும் அண்ணா அவர்கள் தன்னுடைய ஆட்சி கட்டிலே ஏறினாலும் ஜனநாயகத்தின் மாண்பாக அவர் வாழ்ந்திருக்கிறார். அவர் காமராஜர் போல் அவருடைய வாழ்க்கை இருந்திருக்குது என்பதற்கு அவர் இறக்கின்ற பொழுது 5000 ரூபாய் அவருடைய பேங்க்ல இருந்திருக்கு. ஒரு முதலமைச்சருடைய அவர் கணக்கில் இருக்கிற வங்கி 5000 ரூபாய் போக எண்ணற்ற கடன்கள் அண்ணாவிடம் இருந்தது. அப்ப SS ராஜேந்திரன் போய் சொன்னாராம், அந்த கடனை அடைச்சிடலாம்னு போயிருக்கிறாரு, MGR அதை தடுத்து விட்டார், நீங்கள் இப்பொழுது அந்த கடனை அடைக்க வேண்டாம், ஏனென்றால் இப்படி ஒரு மனிதர் வாழ்ந்திருக்கிறார் என்ற சரித்திரத்தை மக்கள் உணரட்டும், பின்னாடி நம்ம பார்த்துக்கலாம் அப்படி சொன்னோடனே அண்ணாவை அடக்கம் செய்த பிறகு ஒரு நிதி திரட்டி MGR கலைஞர் அவர்கள் SSR அவர்கள் எல்லாம் நிதி திரட்டி பிறகு அவருடைய துணைவியாருக்கு கொடுத்து அந்த கடனை அவர் அடைக்க சொன்னதாக வரலாறுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆக இப்படிப்பட்ட ஒரு ஒரு தமிழ் உணர்வால் அனைவரையும் அணைத்து சென்ற, அனைத்து மக்களையும் அணைத்து செல்லக்கூடிய ஒரு நல்ல ஒரு அரவணைப்பாளர்கள், ஒரு அரசனுக்கு என்ன வேண்டுமோ, ஒரு அரசாட்சி எப்படி இயங்க வேண்டுமோ, மறந்தும் கூட அண்ணா அந்த அரசு சக்கரத்தை தனக்காக பயன்படுத்தியது கிடையாது, அண்ணாவை போல் நாம் வாழ வேண்டும், ஆகதான் எல்லாரும் ஏன் இன்றைக்கு அண்ணாவை எல்லோரும் வணங்குகிறார்கள் என்றால், இந்த உயரிய பண்பு இருக்கின்ற காரணத்தினால் அண்ணாவை எல்லோரும் வணங்குவது போல் நாமும் அண்ணாவை வணங்குவோம் என்று எனக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியிலே கலந்திருக்கக்கூடிய அனைத்து தோழர் பெருமக்களையும் வணங்கி, நம்முடைய கவிஞர் தமிழீழன் அவர்களுக்கும் அவருடைய சார்ந்து இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் என்னுடைய நெந்தாந்த நன்றியினை கூறி நான் விடைபெறுகிறேன். எனக்கு தெரிந்த வகையில், அதாவது ஒவ்வொருத்தரும் அண்ணாவை வந்து முழுமையாக காட்ட முடியாது, தெரிந்த அளவிலே எனக்கு எதெல்லாம் தெரிகிறதோ அதுக்கு சொல்கிறேன், இல்லை என்றால் உங்கள் முன் தெரிந்து கொள்கிறேன் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி 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 ஐயா, மிகவும் சிறப்பு. ஒரு கடல்ல ஒரு கடல்ல அங்கங்க சிறு துளிகளை ரொம்ப அழகா எங்ககிட்ட எடுத்து காட்டியிருக்கீங்க. அந்த டிராவிடியன் ப்ரோக்ரெசிவ் ஃபெடரேஷன் அப்படின்னு தான் முதல்ல திமுகக்கு ஆங்கிலத்திலிருந்தான் பெயர் வைக்கப்பட்டது அப்படின்னு நீங்க குறிப்பிட்ட போது நம்மளுடைய சக்கைய ஐயாவும் ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க, ஒரு சரியான கருத்துன்னு நினைக்கிறேன், இந்த இடத்துல வெளியும் கண்டிப்பா பதிவு செய்யணும்னு நினைக்கிறேன். 1944 நீதி கட்சியிலிருந்து திராவிடர் கழகம் அப்படின்னு பெயர் வைத்ததே, பிரிந்தும் போது திராவிடர் கழகம் அப்படின்னு பெயர் வைத்ததே வந்து அண்ணா தான் பரிந்துரை செய்தாரு அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க. ரொம்ப புது செய்திங்க, ரொம்ப நன்றி. அது போல அண்ணாவினுடைய தமிழ் உணர்வு, இந்தி திணிப்பு நடக்கும்போது அதற்கு அவர் எதிர்த்த விதம், அப்புறமே வந்து மன்றம் என்ற சொல்ல பயன்படுத்தின அந்த ஆற்றல், அந்த வேறு வேறு இடங்கள்ல எப்படியெல்லாம் அந்த சொல்ல பயன்படுத்தலாமோ அதை எல்லாம் கொண்டு வந்த விதம் அப்படின்னா, அயாருடைய அண்ணாவினுடைய பல படைப்புகளை பட்டியலிட்டீங்க, ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க, ரொம்ப நன்றி. நிறைய புது தகவல்கள் எனக்கு கிடைச்சது அப்படின்னு தான் நானும் சொல்லுவேன். நிறைய பேருக்கும் அது அப்படியானத ஒரு நாளாதான் இருந்திருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்துதான் நம்ம கலந்துரையாடல் நிகழ்வுக்கு செல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். முதல்ல அப்பை அம்மா கையில எடுத்திருக்காங்க, அம்மா பேசுங்கம்மா. வணக்கம். வணக்கம்மா, வணக்கம். அந்த மாபெரும் தலைவரை பத்தி நீங்க பல, நான் அறிந்து எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்ல முடியாது, பல அரிய தகவல்கள், நான் அறிந்திராத தகவல்கள் எல்லாம் சொன்னீங்க. மிக ஒரு ஆற்றலுக்கான ஒரு பேச்சாக இருந்தது, என்னுடைய பாராட்டுகள். அண்ணா அவர்களை பற்றி ஒரு கூடுதல் தகவல், ஒரு சிறிய தகவல் சொல்லலாம் என்று நினைக்கிறேன். அவர் யாரை தலைவராக ஏற்றுக்கொண்டாரோ அவர் அண்ணாவை பத்தி என்ன சொன்னார் என்பதை பதிவு செய்ய விரும்புகிறேன்.
புரியல. அண்ணா வந்து பெரியார், பெரியார் அண்ணாவுடைய, அண்ணா யாரை தலைவராக ஏற்றுக்கொண்டாரோ, யாருடைய தளபதியாக இருந்தாரோ, அவர் அண்ணாவை பற்றி என்ன சொன்னார்? அண்ணாவுடைய மறைவுக்கு பிறகு, அண்ணாவுடைய மறைவுக்கு பிறகு தந்தை பெரியார் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த நாடே ஒரு பெரிய மகானாக ஏற்றுக்கொண்ட காந்தி இறந்த போது 100,000 பேர் தான் பங்கு கொண்டார்கள். அதற்கு பிறகு பெரிய தலைவராக இருந்த நேரு அவர்கள் மறைந்த போது 10,00,000 பேர் கூட வந்திருக்க மாட்டார்கள். ஆனால் அண்ணா இறந்த போது 30,00,000 மக்கள் கூடினார்கள். அதுவும் அங்க அப்ப வந்து இந்த போக்குவரத்து வசதிகள் எல்லாம் இல்ல. அந்த நிலைமையிலுமே அவ்வளவு பேர் கூட்டினாங்க, ரயில் மீது பஸ் அப்படி கூட்டினாங்க. அந்த தகவலை சொல்லி அது மக்களுக்கு எதிரான கொள்கைகளை கொண்டவர். அதாவது பெரும்பான்மையானவர்கள் வந்து கடவுள் இறை நம்பிக்கை உடையவர்கள். அதற்கு எதிரான கொள்கையை கொண்ட அண்ணாவுக்கு அப்படி ஒரு கூட்டம் கொண்டா அவர் அந்த 2 ஆண்டுகளில் அவர் எப்படி செயல்படுத்தினார், என்னெல்லாம் சாதித்தார், அதனால ஏற்பட்ட பயன், அந்த விளைவு அப்படின்னு அவர் பாராட்டிக்கிறாரு. அதை பதிவு செய்ய விரும்பினேன். அது மட்டும் இல்ல, இன்னொரு தகவல் சொல்றேன். அண்ணா எந்த போது சொன்னீங்க இல்லையா? தோழர் திருவை பாபு ஐயா, உங்களுக்கு அதாவது அண்ணா அவர்கள் இறந்த பிறகு பெரியார் என்ன சொன்னாரு அப்படின்னா, அண்ணாவை ஒரு புத்தரோடு ஒப்பிட்டு பேச முடியாது, பல புத்தரோடு ஒப்பிட்டு பேசக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஆளுன்னு சொன்னார். அதானே நீங்க எதிர்பார்த்தீங்க? இல்ல இல்ல, அதாவது இத்தனை பேர் கூடினாங்க அப்படிங்கறதுக்காக சொன்னேன். அது அவருடைய சாதனைக்கான, அண்ணாவுடைய அரவணைப்பு. அதாவது அண்ணாவை ஏன் இவ்வளவு பேர் வந்தாங்க அப்படின்னா, இங்க இருக்கிறவர்கள் குஜராத்தியோ இல்ல மராத்தியோ இல்ல வேற பல பல பிரிவினர்கள் இங்க இருந்தாலும் கூட, அண்ணாவினோட ஆட்சி வந்து யாருக்குமே வந்து ஒரு விருப்பு தட்டாத, எல்லாரையும் அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு ஆட்சியாக இருந்தது. அதுக்காக தன்னுடைய கொள்கையை விடல. தமிழ் மொழியினுடைய கொள்கை இன்றைக்குமே அண்ணா விட்டது கிடையாது. அதனாலதான் உங்களை கூட்டம். நன்றி. வணக்கம். வணக்கம். கொடுக்கப்பட்ட ஒரு 40 மணித்துளிகள்ல நீங்க நிறைய செய்திகளை விரைவாக சொல்லி முடித்து விட்டீர்கள். ஒரே ஒரு தகவல் நான் வந்து சொல்ல விரும்புகிறேன். அண்ணா வந்து தமிழ்நாடு பெயர் மாற்றும் போது சட்டசபையில் பேசும்போது நான் கொண்டு வந்த இந்த 3 திட்டங்கள் நான் வந்த உடனே, அதாவது சுயமரியாதை திருமணம், தமிழ்நாடு பெயர் மாற்றம், இருமொழி கொள்கை, இந்த 3 எந்த அரசு வந்தாலும் பின்னர் இதை மாற்றவே முடியாது என்று சொன்னார். அது இன்றைக்கு உறுதியா இருக்கிறது. அதனாலதான் அவர் ஆங்கிலத்தை கொண்டு வரும்போது சொன்னாரு, நான் குடைபிடிக்கிறேன், மழை பெஞ்சிட்டு இருக்குது, நான் குடைபிடிக்கிறேன்னு சொன்னாரு. ஆனா அண்ணா வந்து அந்த இருமொழி கொள்கைய ஒரு திட்டமா கொண்டு வந்துட்டதுனால, ரெண்டாவது அதை யாரு கை வச்சுட்டானா ஓட் பேங்க் போயிடும், செய்ய முடியாது. ஏன்னா அது அத்தனை தமிழ்நாட்டுல இருக்க அத்தனை சட்டசபைக்காரர்களும் அது ஒரு பெரும்பான்மை சிறுபான்மைன்னு சொல்ல முடியாது. இந்த சட்டசபையில இருக்கிற அத்தனை சட்டமன்றரும் அதை வந்து ஒத்துக்கணும், அப்பதான் அதை செய்ய முடியும். அதான் அண்ணா மிக அற்புதமாக செஞ்சு போயிட்டாரு. அது இன்னைக்கு உறுதியாயிடுச்சு இல்லீங்களா? கண்டிப்பா. ரெண்டாவது அவர் வந்து என்ன சொன்னா தெரியுமா, அவரு தமிழ்நாடு தமிழ்நாடுன்னு மசோதா செய்யும் போது 3 ட்ரிப்பு சொன்னாரு, அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் வாழ்த்துனாங்க. இது அண்ணாவுடைய மிகப்பெரிய பெருந்தன்மைக்கு ஒன்று. ஆமா ஆமா. நன்றிங்க ஐயா. நன்றிங்கம்மா. நீங்க நிறைய செய்திகள் சொல்லிருக்கீங்க, நிறைய அண்ணாவை பற்றி நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, நிறைய வரலாற்றை வாசித்திருக்கீங்க. உங்களுக்கு முதலில் வாழ்த்துக்கள். மிக சிறப்பான ஒரு உரை. அதாவது அண்ணா நீங்க ஆரம்பத்திலே குறிப்பிட்டதை போல அண்ணாவுடைய பல முகங்கள், அதை நம்ம வந்து ஒன்றொன்று அடையாளம் காட்டுவது என்பது மிக சிரமமான காரியம்தான். ஆனா நீங்க குறுகிய காலத்துல எல்லா செய்திகளையும் அப்படியே தொட்டு சென்றீங்க. அண்ணாவுடைய அண்ணா திமுகவை உருவாக்கிய வரலாறு தொட்டு திரும்ப அண்ணா போர் சந்திப்பு, அண்ணாவுடைய நகைச்சுவை திறன், அண்ணா அந்த இருமொழி கொள்கையை கொண்டு வந்த அந்த செய்திகள்
எல்லாவற்றையுமே நீங்க அண்ணா என்ற அந்த ஒற்றை சொல்லுக்குள்ளார இந்த தமிழக அரசியல் என்னென்ன பார்த்தது சந்தித்தது சாதித்தார் என்பதையெல்லாம் நீங்க குறுகிய காலத்துக்குள்ள மிக சிறப்பாக சொன்னீங்கன்னு சொல்லணும். அதுக்காக மிகச்சிறந்த வாழ்த்துக்களும் நன்றியும் ஐயா. ஒன்னு ஒரு செய்தி நான் சொல்ல வேண்டியது, இந்த காலகட்டத்துல இன்றைய சூழல்ல இன்றைய தினத்தில் நான் பார்க்கப்பட வேண்டியதாக நான் நினைக்கிறது என்னன்னா, இந்த இருமொழி கொள்கையை பற்றி நம்ம பேசுறோம். நேரு வந்து பாராளுமன்றத்துல வந்து அது வாய்மொழி உத்தரவாகத்தான் அது நமக்கு சொன்னார். நேருவினுடைய உறுதிமொழி வாய் வழியானது தான், அது வந்து எழுத்து மூலமான சட்டமாக இல்லாததுனால இந்த நேருவின் உறுதிமொழியை அப்பப்ப இந்த மைய அரசு வந்து காற்றில் கரைத்து விடக்கூடிய அந்த முயற்சிகளை செய்கின்றது. இருந்தாலும் ஒரு அச்சத்தோட தான், நீங்க சொன்ன மாதிரி அந்த வாக்கு வங்கின்னு சொல்றீங்க இல்லையா, அந்த வாக்கு வங்கி அச்சத்தின் காரணமாக அதை கையில் எழுத்துறதுக்கு கொஞ்சம் எந்த மைய அரசு வந்தாலுமே அதை கொஞ்சம் சிந்தித்து பார்க்க தோன்றியது. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த மோடி அரசு, தயவுசெய்து அரசியல் பேசுவதாக கருதி விட வேண்டாம், அரசியல் தமிழ்நாட்டுடைய உரிமை, அரசியல் இல்லாமல் எதுவுமே இல்லை. நம்ம இலக்கிய அமைப்புகளாகட்டும் கலந்துரையாடல் அமைப்பாகட்டும் எதுலையுமே அரசியல் பேசாமல் இருக்க முடியாது. அதன் காரணமாக நான் இன்றைய செய்தியையும் நீங்க பேச வைத்திருக்கிறீர்கள் என்பதற்காக நன்றியை சொல்லிக் கொள்கிறேன். அதனால இன்னைக்கு எடப்பாடி அவர்கள் இன்றைக்கு சட்டமன்றத்திலே சொல்லியிருக்கின்ற அந்த செய்தி கூட எந்த அளவுக்கு அவர் வந்து உறுதியாக நிற்பார் என்பதை பொறுத்து தான் நாம் தொடர்ந்து அவரை வாழ்த்துவதற்கான கடன்பாடாக இருக்கும் என்று ஒரு அந்த ஒரு ஐயத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். எப்படி நேருவினுடைய உறுதிமொழி இன்றளவும் ஒன்று ஒரு உறுதிமொழியாகத்தான் இருக்கிறது. அதனால்தான் இன்றைக்கு மோடி சர்க்கார் வந்து கொஞ்சம் களத்துல இறங்கி பார்க்கலான்னு பாக்குறாங்க. அதான் நம்ம வந்து நிச்சயமா ஒரு அணிதிரண்டு தமிழ் ஆர்வலர்கள், தமிழ் சான்றோர்கள், இலக்கிய அமைப்புகள், ஒட்டுமொத்த தமிழகமே நம்ம வந்து அதை வந்து கைகோர்த்து எதிர்த்து நின்றால்தான் இதையெல்லாம் வந்து நாம் முறியடிக்க முடியுமே அல்லாது அவர்களுக்கு இருக்கிற ஒரு அசுர பலத்துக்கு நாடாளுமன்றத்திலே இதை வந்து நாம் எவ்வாறு கடந்து போக போகிறோம் அல்ல என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. அதனால இந்த செய்தியை வந்து நீங்க இந்த இந்த நேரத்துல பேச வைத்ததற்கு மிக மிக மகிழ்ச்சிங்க ஐயா. சொல்லுங்க ஐயா. நீங்க தமிழ்நாடுங்கிறது நீங்க பார்லிமெண்ட்ல வந்து அண்ணா வந்து வாய்மொழியா சொன்னார்னு சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா? ஆமா. அது காரணம் என்னன்னா, இந்த மொழி வாரியாக மாநிலம் பிரிக்கணுங்கிற மசோதாவை ஜீவா 1952 பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா அந்த நிதி அறிக்கை எப்பொழுதுமே ஆங்கிலத்துல வெளியிடக்கூடியது, அன்னைக்கு வந்து தமிழ்ல வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன செஞ்சாரு, அப்புறம் வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தான் காமராஜர் வச்சாரு. உங்களுக்கு தெரியும், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியே தான் இருந்தே தவிர தமிழ்நாடுன்னு வரல. ஆனா பூபேஷ் குப்தா கையில எடுத்தத உடனே இனிமே அதை ஒண்ணு செய்ய முடியாதுங்கிற ஒரு விஷயத்துக்காகத்தான் அதை வந்து அதை அண்ணா வந்து அதுக்கான இதை சொல்லி முடிச்சிட்டாரு. அதை எப்படியும் அது தமிழ்நாடுங்கிறது வந்துடும்ங்கிறதுக்கு ஒரே காரணம் பூபேஷ் குப்தா கையில எடுத்துட்டாங்க. ஒண்ணு காங்கிரஸ்காரன் பேர் வச்சு பேர் வாங்கணும், இல்லைன்னா கம்யூனிஸ்ட் அதை செஞ்சு செய்யணும். ஆக இந்த ரெண்டுல இடைப்பட்ட விஷயத்துல அண்ணா ரொம்ப சாதுரியமா அவருடைய இலக்கிய அறிவுல கொண்டு வந்து ஜெயிச்சிட்டாரு. நிச்சயமா நிச்சயமா, அது அது தமிழ்நாடு என்ற பெயர் மாற்றம் மிகப்பெரிய உள்வாங்கி கொண்டது அப்படின்னு தான் சொல்லணும். நாம் இப்ப நம்ம சொல்ல வந்து வந்து நேருவின் உறுதிமொழி மீண்டும் காற்றில் பறக்கவிடக்கூடிய சூழலில் நாம் ஒன்றுபட்டு நிற்க வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் தான் உங்களுடைய கருத்தையும் நான் உள்வாங்கி இந்த செய்தியை இந்த மன்றத்தில பதிய வைக்கணும்னு நினைச்சேன். அண்ணா உடைய சொல்லாற்றல் குறித்தெல்லாம் மிக சிறப்பாக சொன்னீங்க. அண்ணா வந்து ஒரு ஒரு இரண்டு நிமிடம் எடுத்துக்கொள்ளுமா? சுபா சுபாமா ஐயா சரிங்க, அண்ணா அண்ணாவுடைய அண்ணாவை பத்தி பேசணும்னா எல்லாருக்குமே ஒரு ஆசைதான். அதனால அண்ணா வந்து ஒரு தேர்தல் பிரச்சார கூட்டத்துல நேரம் வந்து ரொம்ப கடந்து போனவனா இது எல்லாருமே அறிந்த செய்திதான். அப்ப அந்த தேர்தல் கூட்டத்துல கூட சொன்னாருன்னு சொல்லி, மாதமோ சித்திரை மணியோ பத்திரை உங்கள் கண்களிலே நித்திரை உதய சூரியனில் குத்துங்கள் முத்திரை அப்படின்னு சொன்னாரு அப்படின்றது. அப்படியான ஒரு ஒரு சொல்லாற்றல் அண்ணாவிடம் இருந்தது என்பதற்காக நாம் அண்ணாவை போற்றுவது அல்ல. அதே போல மாணவர்களுக்கும் அரசியலுக்கும் என்ன மாதிரியான தொடர்பு இருக்கணும் அப்படிங்கறத பத்தி கேள்வி வைக்கப்பட்ட போது அண்ணா சொன்னதாக ஒரு ஒன்று சொல்லுவார்கள். அண்ணா சொன்னதாக, அரசியல் மாணவருக்கு அத்தை மகள், சுற்றி சுற்றி வரலாம் தொட்டு விடக்கூடாது அப்படின்னு சொல்லுவார்.
அது மாதிரி அந்த மாதிரியே அது ஒரு ஒரு நுட்பமான செய்தியை ஒரு ஒரு சிரமமான கேள்விக்கு ஒரு நுட்பமான பதிலை சொல்லக்கூடிய ஆற்றல் பெற்றவராக இருந்தார். இதனால நம்ம அண்ணாவை போட்டலாம்னா அப்படின்னா நான் நினைப்பது அதையெல்லாம் கடந்து அவரது சொல்லாற்றலை நான் எந்த இடத்துல நான் உள்வாங்கிட்டு அவரை போற்றுவதற்கு மிகவும் கடமைப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோம் என்று சொன்னால், பாராளுமன்றத்திலே அண்ணா வந்து எம்பியாக இருந்து ஒரு உரையாற்ற வேண்டிய நிகழ்வு, நேரம் மிகவும் கடந்து போய்விட்டது, கடைசி ஒரு மணி துளி தான் இருக்கிறது. அப்போது பாராளுமன்ற சபாநாயகரை வந்து நேரம் கடந்து விட்டது, ஒரு மணி துளி தான் இருக்கிறது, நீங்கள் அடுத்த பாராளுமன்ற கூட்டத்தில் பேசலாம் என்று சொல்லும் போது பரவாயில்லை, இந்த ஒரு மணி துளியலிலே என் மாநிலத்திற்கான செய்தியை நான் வைத்து விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு அண்ணா ஆங்கிலத்தில் சொன்னார், நார்த் வெல் சவுத் நில். இந்த ஒரே ஒரு சொற்றொடர், இந்த ஒரு சொற்றொடருக்குள்ளார நம்ம மாநிலம் தமிழ்நாட்டினுடைய அத்தனை செய்திகளையும், இன்னும் சொல்ல போனால் தென் மாநிலங்களுக்கான எப்படியான அது வந்து புறந்தள்ளப்படுகிறது என்பதற்கான அந்த செய்தியை அந்த கிடைத்த ஒரு மணி துளிகளிலே அவ்வளவு ஒரு அற்புதமான ஆங்கில சொல்லை சொற்றாட்டலை பயன்படுத்தி சொன்னார் அல்லவா, அந்த உரிமை குரல் இருக்கிறது இல்ல, அதுதான் நான் வந்து ரொம்ப வியந்து போட்டுறேன். அப்படியான ஒரு வல்லாண்மை பெற்றவர் அறிஞர் அண்ணா, அவரை பற்றிய நீங்கள் இன்னைக்கு போற்றி பேசியது மிக சிறப்புக்குரியது என்று சொல்லி இந்த நீண்ட நேரம் எனக்கு வாய்ப்பளித்த கலந்துரையாடல் குழுவுக்கு நன்றி பாராட்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி தோழர்களே. நன்றி ஐயா, நன்றி ஐயா. ரொம்ப இந்த நேரத்துல பதிவு பண்ண வேண்டிய தகவலையும் தான் நீங்க பதிவு பண்ணிருக்கீங்க, நன்றி ஐயா. சரியான நேரத்துல அடுத்ததுல தங்க ரமேஷ் குமார் எல்லாம் பிரான்ஸ்ல இருந்து பேசணும்னு இருக்கிறாங்க, பேசுங்களா. ஐயா வணக்கம், மிக சிறப்பா நிறைய புதிய செய்திகள் இருந்தது. இருந்தாலும் நான் சொல்லலான் இருந்தேன், சக்கையா ஐயா அந்த மாதமோ சித்திரைய சொல்லிட்டாரு. இன்னொரு இது சொல்றேங்க ஐயா, அதாவது அண்ணா வந்து ரயில் பயணத்துல ஒரு டைம் போயிட்டு இருந்தாராம். அப்ப வந்து ரெண்டு வெளிநாட்டுக்காரங்க உட்காந்துட்டு அண்ணாவோட ட்ரெஸ்ஸ பார்த்துட்டு என்னடா ஒரு ரொம்ப மோசமா போட்டிருக்காரு அப்படின்ட்டு வேணுக்குன்னு காலம் மிதிச்சாங்களாம். கொஞ்ச நேரமும் கழிச்சு அப்ப வந்து அண்ணா சாரின்னாங்களாம். அண்ணா சொன்னாரா, ஐ எம் நாட் எ லாரி கேரி யுவர் ஸ்டோரின்னு சொல்லி அவங்கள வியப்படைஞ்ச வச்சாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஐயா நான் வந்து இப்ப அரசியல் பேசல, ஆனா இந்த இப்ப ஒரு ரெண்டு நாள மூணு நாள சூழ்நிலைய பார்த்தா நீங்க பேசுற அளவுக்கு கூட அண்ணாவை பத்தி கருத்துக்களை இப்ப உள்ள ஆளுங்கட்சியினர் ஓரளவுக்கு தெரிஞ்சிருந்தா இந்த இப்ப உள்ள இந்த தமிழ்நாட்டுல சிலை கலவரத்துல எதுவுமே நடக்காதுன்னு நான் நினைக்கிறேன் ஐயா. அப்புறம் இன்னொரு செய்தி, பேரறிஞர் அண்ணா தந்தை பெரியாரோட நெருங்கி பழகிய எனக்கெல்லாம் முன்னோடியா இருக்க ஐயா நெய்வேலி ஞானசேகரன் அவர்கள் இன்னைக்கு துபாயில இருந்து கலந்துட்டு இருக்காரு உங்க நிகழ்ச்சியை பாக்குறதுக்கு, இனிமே ரெகுலரா வருவார்னு நினைக்கிறேன். நன்றிங்க ஐயா. நன்றி நன்றி ரொம்ப. அது அண்ணாவினுடைய சிறப்பே என்ன அப்படின்னா இந்த மொழிய கையாளக்கூடிய தன்மை, அதுதான் அண்ணாவுக்கு உள்ள சிறப்பு. வேற யாராவது? நன்றிங்க, நன்றிங்க. சிறப்பான கருத்து. ஐயா அவர்களையும் வரவேற்கும், தொடர்ந்து நிகழ்ச்சிக்கு வாங்க ஐயா, ஞானசேகரன் ஐயா கண்டிப்பா வாங்க. அம்மா ஒரே ஒரு செய்தி சொல்லுங்க ஐயா. அது விட்டு போச்சு, எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமான ஒன்று. மூன்று நிமிடம் உங்களுக்கு இறுதியா வழங்கப்படும் ஐயா, அப்ப நீங்க தகவல் சொல்றன்னு சொல்லுங்க ஐயா. இப்ப கேள்விக்கு பதில் சொல்லிடுவோம். ராசு ஐயா பேசுங்க ஐயா. ஐயா அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க ஐயா. ராசு ஐயா சரி, சீர்காழி செல்வராஜ் ஐயா பேசுங்க. சரி சரி ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, மிக அருமையாக உங்களுடைய அந்த சிறப்புரையில அருமையா வழங்கினீங்க. இது எந்த இடத்துல இருந்து நம்ம கேள்வி கேட்கறது எனக்கு புரியல எனக்கு, ஏன்னா கேள்வி கேட்டவங்களாம் நிறைய கேள்விகளை வச்சு அதுல இருந்து நிறைய பதிலாம் நீங்க சொல்லிட்டீங்க. நான் வச்சிருந்த கேள்வி எல்லாம் எனக்கு மறந்து போச்சு. இப்ப ஒரே ஒரு இது மட்டும் நான் பகிரல. கடந்த 50 ஆண்டுகளாக தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் தோற்றுவித்த திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுக, அது அந்த சாயல் வந்தது. இப்ப என்னன்னா தமிழ் வந்து அவருக்கு பதில் வந்து அவருக்கு பிறகு வந்து கலைஞர் அவர்கள் எடுத்து சென்றார்கள், முன்னெடுத்து சென்றார்கள். திமுக காரங்கனா அதாவது அண்ணாவால் தோற்றுவிக்கப்பட்ட அந்த கட்சி தமிழை நல்லா நன்றாக உச்சரிப்போம், மேடை பேச்சும் நல்லா சிறப்பாக பேசுவார்கள் என்ற ஒரு நிலை இருந்து இப்பொழுது வந்து ஆளே கிடைக்க மாட்டாங்க, பஞ்சமா இருக்கு. இது இந்த அண்ணாவோட தம்பிகள் வந்து இதுல வந்து நிறைய வந்து அது அது தோல்வி அடைஞ்சிட்டாங்கதான் சொல்ல முடியும். ஏன்னா அதெல்லாம் தமிழ் இன்னும் வந்து இன்னும் வந்து நிறைய உசிப்பு விட்டு அதெல்லாம் இது பண்ணும் அந்த உணர்வு வந்து சரியா வரல. அதனாலதான் மும்மடி கொடிகள் அந்த
நிறைய வந்து உள்ள வந்து நுழையுது. இதுக்கு வந்து தங்களுடைய கருத்து என்ன? என்னுடைய பாராட்டுகள் முதல்ல, நன்றியா ஐயா. அதுக்கு அதுக்கு ஏன் அவங்களால பேச முடியலங்கிறதுக்கு ஒரு கருத்து சொல்றேன். அண்ணா வந்து தமிழ் மக்கள் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை, தமிழகத்துக்கு என்னென்ன செய்யணுங்கிற திட்டங்கள், தொலைநோக்கு பார்வை, இதெல்லாம் இருந்ததுனால அண்ணாவினுடைய அந்த மேடை பேச்சும் அந்த நாவன்மையும் வந்து அந்த கருத்துக்களோடு வரும்போது ரொம்ப இருந்தது. இன்றைக்கு யாரும் வந்து தமிழகத்தை அந்த அளவுக்கு நேசிக்கிறாங்க, நேசிப்பது இல்லை, அதனால அவங்களுக்கான கருத்துக்கள் வெளிவருவது இல்லை. அவ்வளவுதான். நன்றி. நல்லது, நல்ல பதில். அடுத்தது புனித ஜோதி அம்மா பேசுங்கம்மா. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம்மா ஐயா. மடை திறந்த வெள்ளம் போல் பேச்சு ஐயா. ஏது எல்லா விஷயமும் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பா எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க, மிகப்பெரிய நன்றி உங்களுக்கு. அண்ணாவினுடைய இலக்கிய பங்களிப்பு எப்படி இருந்தது, அதை பத்தி ஏதாவது சொல்லுங்களேன் ஐயா. அண்ணாவுடைய இலக்கிய பங்களிப்பு தான் அவர் ஆட்சி பிடிச்சது. அவர் அவருடைய இலக்கிய தன்மைதான் வந்து நயமாக இருக்கிறதுனாலதான் அவர் ஆட்சி பிடிச்சது. அதனுடைய தன்மை அனைத்து மக்களும் அவங்களை விரும்புறதுக்கு காரணமே அவருடைய இலக்கிய ஆளுமைதான். அவருடைய இலக்கியம் வந்து நான் சொன்ன பாருங்க, இவ்வளவு 12,775 சொற்பொழிவு பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா, அதை நம்ம நூலா அதை அந்த எழுத்து வடிவுல கொண்டு வந்தா கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான வரிகளுக்கு மேல போகும். அது எல்லாமே இலக்கியம் தான் அண்ணா. இன்னும் சொல்ல போனா அரசியலை இலக்கியமாக பார்த்தவர் அவர். என்ன இலக்கியம் மக்களுக்கு அமைதி தரும், அரசியலையும் அரசியல் வாயிலாக நாம் அமைதியை தர வேண்டும் என்பதுதான் அண்ணாவினுடைய நோக்கம். நல்லது, சரியான பதில் கிடைச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்ததா டாக்டர் கே லட்சுமி அப்படிங்கிற பெயர்ல இணைஞ்சிருக்கீங்கம்மா, பேசுங்கம்மா. டாக்டர் கே லட்சுமி அப்படிங்கிற பெயர். வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. நான் விரைவில் இணைய முடியல என்னால, பாதியிலதான் இணைஞ்சேன். அது வரைக்கும் கேட்டதே வந்து நீங்க முதல்ல எந்த எதுல இருந்து தொடங்கி இருப்பீங்கன்ற ஒரு கெஸ்ஸிங் மிக சிறப்பாக இருந்தது உங்களுடைய உரை. எனக்கு ஒரு கேள்விங்க ஐயா, என்னன்னா திராவிடம் குறித்த அண்ணாவுடைய கொள்கை, ஒரு தலைவர் ஒரு கொள்கையை உருவாக்குறாரு, அந்த கொள்கை இன்னைக்கு வளர வளர கட்சிகள் வளர்ந்துட்டு தான் இருக்கு, உறுப்பினர்கள் வளர்ந்துட்டாங்க. இன்னைக்கு வந்து திராவிட கட்சியை தாண்டி வேறொரு கட்சி வந்து ஆட்சியை தமிழகத்துல கைப்பற்ற முடியாத ஒரு சூழல், அவங்க துணை இல்லாம கூட கைப்பற்ற முடியாத ஒரு சூழல். அந்த அளவுக்கு கட்சி வளர்ந்திருக்கிறது, தொண்டர்கள் வளர்ந்திருக்கிறார்கள். ஆனால் அவருக்கு இருந்த தமிழ் மீதான பற்று, தமிழர்கள் மீதான ஒரு உண்மையான ஒரு பார்வை, அவர்களுடைய முன்னேற்றத்தில் இருந்த ஒரு பார்வை, அதற்கான ஒரு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம், இலக்கியத்தை வளர்க்க வேண்டும், மொழியை வளர்க்க வேண்டும், திராவிடத்தை காக்கணும்னு நினைச்ச அந்த கொள்கை இவ்வளோ பேர்கிட்ட வளர்ந்துருக்கா அப்படின்னா அது கேள்விக்குறியா இருக்கே. அது எந்த இடத்துல அது தவற விட்டுட்டாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? ஏன்னா எந்த ஒரு நிறுவனத்தையுமே ஒரு தலைவர் ஆரம்பிச்சா தலைவருடைய கொள்கை ஒவ்வொரு தொண்டர்களாக அதுல சேர சேர அவங்க அதுல ஈடுபாடு கொண்டவர்களாகத்தான் இணையறத நாம பாக்குறோம், வேற எந்த ஒரு விஷயமானாலும். ஆனால் இதுல எப்படி இல்லாம போச்சு, அதுக்கு ஆப்போசிட்டா நிறைய பேர் இருக்கிறத நம்ம கண்ணு முன்னாடியே பாத்துட்டு இருக்கோம். அதுதான் கேள்வியா இருக்கு, எந்த இடத்துல அது அதாவதுங்க எப்போதுமே எதிர்ப்பு இருக்கும் போதுதான் வளர முடியும் ஒண்ணு. ரெண்டாவது, அண்ணா வந்து இந்த திராவிட முன்னேற்றத்தை கட்டமைக்கும் போது திராவிடர் முன்னேற்ற கழகம்னு ஆரம்பிச்சா அது குறிய எண்ணமா போயிருங்கிறதுக்காக திராவிட அப்படின்னாரு அவரு. அந்த ஒரு எழுத்துல கூட அண்ணா ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணாரு, திராவிடர் முன்னேற்ற கழகம்னு வைக்கல, திராவிட முன்னேற்ற கழகம். அப்போ திராவிடம் எதெல்லாம் வருது அப்படிங்கும் போது, அப்ப தன்னுடைய கட்சியில அவரை சேர்த்துக்கிட்ட ஆள் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பகுத்தறிவாளர்கள் யாரெல்லாம தன்னுடைய கட்சியில இருக்கலாம்னு சொன்னாரு. அது மட்டுமில்ல, அவரு சொல்லும் போது என்ன சொன்னாரு, திராவிட உணர்வு உள்ளவர்கள் அது ஆரியமாக இருந்தாலும் அவர்கள் திராவிடர்களே, திராவிடர்கள் ஆரிய உணர்வாக இருந்தாலும் அவர்கள் ஆரியர்களே என்று சொன்னார். ஆரியம் என்பது இடமல்ல, அது ஒரு கருத்தியல் என்று அண்ணா அவருடைய கொள்கையில வந்தது. அது பின்னாடி வந்து அண்ணா மாதிரி மக்களை நேசிக்கக்கூடிய பண்பு இல்லை. நம்ம நாடு வந்து நம்ம தமிழ்நாடு கட்டமைக்கும் போது மறுபடியும் அது மத்திய அரசுக்குள்ள போயிடக்கூடாது, அவங்களுடைய கைக்குள்ள போயிடக்கூடாதுங்கிற விஷயத்துல ரொம்ப கொள்கை விஷயத்துல சரியா இருந்தாங்க. அண்ணா மாதிரி எல்லாரும் இருப்பாங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? ஆகவே அந்த அண்ணா மாதிரி நிறைய படிப்பறிவு இருக்கணும், தொண்டு உள்ளம் இருக்கணும், எல்லாரையும் அரவணைக்கக்கூடிய பக்குவம் இருக்கணும், எல்லாத்தையும் விட நேர்மையான அரசியல் இருக்கணும். அந்த இத்தனையும் இருந்தா மட்டுமே இத சாத்தியம், இல்லைன்னு கிடையாது. இதுதான் இதுக்கு பதில். கண்டிப்பா, நன்றி. நன்றிங்க. வேற யாராவது பேச விருப்பப்படுறீங்களா?
ஞானசேகரன் ஐயா பேசுங்க ஐயா. துபாயில இருந்து இணைஞ்சிருக்கக்கூடிய ஞானசேகரன் ஐயா வணக்கம். அனைவருக்கும் அனைவருக்கும் வணக்கம். அருமையாக கருத்துக்களை தொகுத்தளித்தார், அவருக்கு என்னுடைய பாராட்டுக்கள். அம்மா ஒருத்த அம்மா லட்சுமி கேட்டாங்க, டாக்டர் லட்சுமி ஏரிய ஆளுமை தொய்ந்து போய்விட்டது அரசியல் கட்சிகளிடம் என்று கேட்டார்கள். அதற்கு காரணம் 1985க்கு பின்னால் ஒரு 20 ஆண்டுகள் திமுக திராவிட முன்னேற்ற கழக அரசியல் திராவிட முன்னேற்ற கழகத்தில் பணம் சம்பாதிக்கக்கூடிய அளவிற்கு கொள்கையற்றவர்கள் அதிகமாக கூடிவிட்டார்கள். அந்த காலகட்டத்தில் கொள்கையை பற்றி பயிற்சி வகுப்புகள் அந்த கட்சி நடத்தவில்லை. அதனால் அந்த 20 ஆண்டு கால தொய்வு அண்ணாவுடைய அந்த மாபெரும் உழைப்பையும் பெரியாருடைய உழைப்பையும் தடைபடுத்தி விட்டது. பின்னால் வந்த கலைஞர், 2005க்கு பின்னால் வந்த கலைஞர் அதை முயற்சித்தார். 2வது முறை அவர் வெற்றி பெற்றிருந்தால் நீங்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு அனைத்தும் நிறைவேற்றப்பட்டிருக்கும், அனைத்தும் களையப்பட்டிருக்கும், அனைவரும் கொள்கைவாதியாக வந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. கலை கிடைத்த போது கலைஞர் தோற்கடிக்கப்பட்டார். அதன் விளைவாக அண்ணாவுடைய கொள்கைக்கு கொஞ்சம் தொய்வு ஏற்பட்டது. இன்றைக்கு எல்லா பகுதியிலும் அதை எழுந்து நிற்கிறது. அருமை தோழர் அவர்கள் மார்க்சிய சிந்தனையோடு இருந்தாலும் நடுநிலையோடு பல செய்திகளை சொன்னார்கள். அண்ணா அவர்கள் சட்டமன்றத்திலே கருத்திருமன் கேட்கிறார், உங்கள் நாட்கள் எண்ணப்படுகிறது அண்ணா அவர்களே என்றார்கள். மை ஸ்டெப் மெஷர் என்றார் அண்ணா. அது போல பல செய்திகளை அண்ணா நகைச்சுவையோடு சொல்லி இருக்கிறார். அண்ணா தமிழ்நாடு என்று சட்டத்தை இயற்றும் போது சொன்னார், இந்த 3 கொள்கையை 3 திட்டத்தையின் மீது யார் கை வைத்தாலும் அண்ணா அங்கே வந்து நிற்பார், அண்ணா என்கின்ற மனிதன் உங்களை அச்சுறுத்துவார் என்று சொன்னார்கள். அதைத்தான் இன்றைக்கு எடப்பாடியையும் அச்சுறுத்தி இருக்கிறது. அதை தோழர் அவர்கள் சிறப்பாக சொன்னார்கள், அவர்களுக்கு நன்றி பாராட்டுக்கள். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் தொடர்ந்து கட்சி மதம் ஜாதி கடந்து மனிதத்தன்மையோடு நடத்த வேண்டும் என்று பணிவோடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். வாழ்க பெரியார், வளர்க பகுத்தறிவு. வணக்கம். நன்றி நன்றி ஐயா. கண்டிப்பா ஜாதி மதம் கடந்து பொதுவாக பயணிச்சுட்டு இருக்கோம். நீங்க சொல்ற மாதிரி தொடர்ந்தும் பயணிப்போம். உங்களுடைய வாழ்த்துக்களோடு மிகவும் நன்றிங்க. அதாவது அண்ணாவை பற்றி நான் பல்வேறு செய்திகளை சொன்னேன். அண்ணா யார் என்பது அண்ணாவை போற்றி புகழ்ந்த திருவிக்க அவர்கள், வைதிக சூழ்ச்சி, அண்ணாவின் அரவணைப்பு, அண்ணாவின் உறுதி, அண்ணாவின் பேருள்ளம், அண்ணாவின் எளிமை, நகைச்சுவை, அண்ணா பெரியார் புரிதல், பத்திரிகையாளர், சினிமா பார்க்கின்ற அண்ணா, தமிழ்நாடு என்று பெயர் வைக்கும்போது அவர் போராடிய ஒன்று, 2வது அண்ணாவினுடைய ஆற்றோர் என்ற உலக பேச்சு, இதையெல்லாம் அண்ணாவினுடைய ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக இருந்தாலும், கடைசி எனக்கு முன்னாடி ஒரு தோழர் அவர்கள் சொன்னார்கள், இந்த சாதி சமயங்கள் எல்லாம் அப்பாற்பட்ட அண்ணா என்று சொன்னால் ஒரே ஒரு செய்தி மாத்திரம் சொல்லுகிறேன். காந்தியை கோட்ஸை சுட்டுக் கொண்டு விட்டார். அப்போ வந்து கோட்ஸே காந்தியை சுட்டு பிறகு மத்திய அரசாங்கம் மிகுந்த பயந்தது. ஏனென்றால் கோட்ஸே வந்து ஒரு பார்ப்பனர், ஆகவே பரவலாக இருக்கக்கூடிய பார்ப்பனர் மேல் தாக்குதல்கள் ஏற்படும். ஆகவே அண்ணா பெரியார் இடத்திலே அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள், நீங்கள் அவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது, அதற்கு முன்னாவே இந்த மத்திய அரசாங்கம் கேட்டுக்கொள்வதற்கு முன்பாகவே அண்ணாவும் பெரியாரும் தன்னுடைய தோழமையான இருக்கக்கூடிய கட்சிகளை அனைவரிடத்தையும் சொல்லிவிட்டார்கள், யாரிடத்திலும் நீங்கள் தாக்குதல் நடத்தக்கூடாது, ஏனென்றால் அந்த கோட்ஸை என்கின்ற ஒருவன் சித்தாந்தத்தினுடைய கருவியாக செயல்பட்டானே தவிர அது ஒரு இனத்தினுடைய குறியீடாக அவன் செயல்படவில்லை. ஆகவே இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று. அதனாலதான் பெரியாருடைய கருத்துகளும் மக்களிடத்திலே போனதுக்கு காரணமும் ஒன்று. 2வது அவர் மேல் ஒரு பெரிய குற்றச்சாட்டு என்னவென்றால் அவர் வன்மையாக பேசுகிறார் என்று. மென்மையாக பேசி பார்த்தார்கள், முடியவில்லை. ஆகவே அறுவை சிகிச்சை செய்கின்ற பொழுது உயிர் போவதற்காக அறுவை சிகிச்சை செய்வது கிடையாது, உயிர் பிழைப்பதற்காக அறுவை சிகிச்சை. அதை அண்ணன் பெரியார் கொஞ்சம் கூடுதலாக செஞ்சார் அவ்வளவுதான் தவிர, பெரியாரும் சரி அண்ணாவும் சரி ஜாதி எல்லைகளை கடந்துதான் அவர்கள் வந்து செயல்பட்டார்கள். அதனாலதான் அண்ணாவுக்கு அவ்வளவு பெரிய திராவிட முன்னேற்ற கழகனுடைய ஆட்சி வருகின்ற பொழுது அனைவரும் ஆதரித்ததுக்கு ஒரே ஒரு சாட்சி என்பது அண்ணாவினுடைய மனிதநேய பற்று என்பதை இந்த நேரத்திலே சொல்லிக் கொள்ள கடமைப்பட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். நன்றிங்கய்யா நன்றிங்கய்யா. விடுபட்ட செய்தியை கரெக்டா சொன்னீங்க சரியான நேரத்துல, மிகவும் நன்றிங்கய்யா. அம்மா மணிமேகலையம்மா நன்றி உரை சொல்லிடுங்கம்மா.
சுபா ஒரே 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 ஒரு செகண்ட் ஐயா, ஞானசேகர் ஐயா, நம்ம பேராசிரியர் நன்னன் அவர்கள் புதல்வி அவ்வை அம்மாவும் வேண்மாள் அம்மாவும் வந்திருக்காங்க ஐயா. நீங்க ஏற்கனவே திடல்ல பாத்துருக்கோம், அவங்களுக்கு ஒரு செய்தி மட்டும் சொல்லியிருக்கேன். நன்றி உரைக்கு முன்னாடி. அம்மா அவருடைய ஒரு நாள் ஒரு வாரமாக அம்மா அவர்கள் சிறப்பான முறையில நன்னன் அவருடைய புகழையும் இந்த இயக்கத்தையும் சிறப்பான முறையில அவர்கள் எடுத்து சொல்லி அனைவருடைய பாராட்டுதல்களையும் அனைவருடைய எண்ணங்களிலும் பிரதிபலிக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய சார்பாகவும் திராவிட கழகத்தின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் உங்கள் சார்பாகவும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க பெரியார், வளர பகுத்தறிவு. நன்றி ஐயா. அம்மா மணிமேகலைம்மா. அவையோருக்கு வணக்கம். மாபெரும் தமிழ் கனவு என பெரும் கனவு கண்டு தமிழ்நாட்டிற்கு சென்னை மாகாணம் என்றிருந்த ஒன்றை தமிழ்நாடாக பெயர் சூட்டிய பேரறிஞர் அண்ணாவை இன்று எல்லோரும் நினைக்கும் போதுதான் இங்கு திருவேல் பாபு ஐயா அவர்கள் பல்வேறு மன்றங்களிலே தன்னை மனிதனாக மட்டுமே மனிதனே மனிதனாக நினை என்ற அந்த தந்தை பெரியாரின் கோட்பாட்டிலே மனிதனாக பழகக்கூடிய சக மனிதர்களை மனிதனாக மட்டுமே எண்ணி அதிலும் நான் அவரிடம் கலந்து பேசியது குறைவு நாட்கள் தான் என்றாலும் நான் தெரிந்து கொண்ட ஒன்றையும் இந்த வாய்ப்பிலே தெரிவிக்க விழைகிறேன். அதாவது நான் எல்லோரையும் போல ஐயாவினுடைய உரை நிமித்தமாய் என்னுடைய மகிழ்வை பரிமாற மட்டும்தான் கரம் தூக்கினேன். அந்த இடத்திலும் எனக்கு நன்றி உரைக்கான ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அதனையும் இங்கு நான் பெருமையாக கொண்டேன். அதாவது திரு பாபு ஐயா அவர்கள் கடந்த இரண்டரை மாதங்களாக நானும் கவிச்சிறைகள் மன்றத்திலும் சரி, பாரதிதாசன் மன்றத்திலும் சரி, ஏரிக்கரை அமைப்பிலும் சரி, என் நமது மன்றமாம் கலந்துரையாடுவோம் மன்றம் தமிழில் ஐயா அவர்கள் ஏற்படுத்தி தந்திருக்கும் நாங்கள் எல்லாம் இங்கு எங்களுடைய முகத்தை காட்டவும் இங்கு வந்து சென்று எங்களுடைய இறுக்கமான சூழலை தளர்த்தி கொள்ளவுமான ஏதுவான களத்திலே இணைத்துக் கொண்டிருந்த நேரத்திலே ஐயா அவர்கள் குறித்து நான் தெரிந்ததானது. ஐயா அவர்கள் 32 வருடங்களாக பாவேந்தர் பாரதிதாசன் ஐயா வீட்டிற்கு ஒவ்வொரு பிறந்த நாளின் போதும் வந்து சென்றவர் என்பதை எண்ணும் போது நமக்கு மெய் சிலிர்க்கிறது. அதிலும் அண்மையிலே மறைந்த மன்னன் ஐயா அவர்கள், பாவேந்தர் பாரதிதாசன் ஐயா அவருடைய மகனாக மன்னன் ஐயா அவர்கள் அவர்களை தன்னுடைய வீட்டிற்கே அழைத்து சாப்பாடு தந்திருக்கிற விதமெல்லாம் அவர்கள் உரையிலே பேசும் தரும்போது எனக்கு அவ்வப்பொழுது அதாவது யாரும் அவர்களை எந்த வகையிலும் சாடிவிடக் கூடாது என்கிற ஒரு உள்ளுணர்வோடு உந்துதலோடு நான் உங்களைப் போல சக மனிதன் என்பதை கொண்டிருக்கிறார் என்பதை எண்ணும் போது நாம் அவரை எத்தனை பெருமை பேசினாலும் போற்றத்தக்கது. நாங்கள் இன்று வைப்பதெல்லாம் ஐயா, நான் உங்களிடம் முதல்ல என்னுடைய ஒரு சிறு கேள்வியாக மட்டும், நாங்கள் உங்களிடம் வைப்பதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். இன்றைக்கு கடவுள் இல்லை என்று சொன்னால் கூட ஏற்றுக்கொள்வார்கள் போல தெரிகிறது. ஆனால் இந்த கல்வியிலே அந்த இன்னைக்குள்ள நிலைமைதான் அத்துணை பெரியும். ஒவ்வொரு நிமிடமும் அந்த வீட்டு அலுவலகங்களுக்கு பார்க்க ஓடமாட்டேன் என்கிறது, அதாவது வளரம் பிள்ளைகளை நினைத்து அந்த ஒரு விடயத்துக்கு மட்டும் தாங்கள் எங்களோடு தோல் கொடுத்து நிறுத்தீர்கள் என்பதை அத்தனை பேர் சார்பாகவும் கேட்டு ஐயா அவர்கள் குறைந்த நேரம் எடுத்துக்கொண்டாலும் பெரிய அண்ணா அவர்களின் செய்திகளை நாம் அறிந்த செய்திகள் அறியாத செய்திகள் பல என்னவோ நாம் ஒரு பல்கலைக்கழகத்தில் உட்கார்ந்து வகுப்பினை கவிழ்த்தார் போல கட்டுரை செய்த அந்த தன்மைக்கு ஐயா அவர்களுக்கு அத்துணை பேர் சார்பாகவும் வெளிநாடு வாழ் தமிழர்கள், நம் நாடு வாழ் தமிழர்கள், தமிழறிஞர் சான்றோர்கள் அத்துணை பேர் சார்பாகவும் எமது மகிழ்ச்சிகள் அந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு கூட நமது மந்தம் சிறக்க இந்த பிரான்சில் இருந்து தங்க ரமேஷ்குமார் தோழர் அவர்கள் ஒவ்வொரு முறையும் ஒரு புதியவரை நமக்கு அறிமுகப்படுத்தி தந்து அவரும் தன்னுடைய கேள்விகளை எல்லாம் முன்வைத்து, அதாவது இளைஞர்கள் இனி எப்படி இருக்க வேண்டும், இனி உள்ள எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும் என்பதாக அவர் நம்மிலே கலந்து கொண்டு ஆற்றுகிற அந்த உரைக்கும் நாம் மதிப்பு தர வேண்டுமாய் கேட்டு, அதிலும் நமது தமிழ் சான்றோராய் அதாவது தமிழ் வளர்க்க பாடுபட்ட அதிலும் தந்தை பெரியாரோடு இறுதி மூச்சு வரையிலும் தான் பெரியார் திடலிலேயே தன்னுடைய உயிரை துறக்க வேண்டும் என்ற ஆசையும் தெரிவித்திருப்பதான நமது புலவர் நன்னன் ஐயா அவர்களின் பிறந்த நாள் நிகழ்வுகளை ஒரு நாள் அல்ல இரண்டு நாட்கள் நான் கண்டு கழித்தவள் என்பதையும் மகிழ்வுடனே கூறி, அதிலும் வெண்மாள் அம்மா அவ்வை அம்மா இருவரும் நம்மிலே தினம் தினம் வந்து சென்றிருப்பது
தமிழ் நம்மோடு ஒற்றி உறவாடி கொண்டிருக்கிறது என்பதையும் இந்த நல்ல வாய்ப்பிலே கூறி அவர்களுக்கும் இந்த அனைவர் சார்பாகவும் நன்றியை கூறி கொள்கிறேன். அதிலும் கழக முன்னோடியாக சக்கையா ஐயா அவர்கள் அவர்கள் எந்த ஒரு பிரச்சனையும் யாரிடத்தும் கேட்க வல்லவராய் கொண்டு செல்கிற அந்த விதத்திற்கும் நன்றி பாராட்டி அத்தனை பேர் இன்றைக்கு தான் நமது நெய்வேலி ஞானசேகரன் ஐயா அவர்கள் நம்மோடு இருப்பது நமக்கெல்லாம் பெருமை என்று கூறி நம் சன்மானந்த ஐயா அவர்கள் அந்த அவர்களுடைய உரையெல்லாம் கேட்பதற்கு ஏதோ அந்த பொதுக்கூட்ட பொது மாநாட்டிலே சென்றிருக்கான ஒரு எண்ணம் உந்தல் வருகிறது. அதோடு கூட நம்முடைய பட்டராச பாரதி ஐயா அவர்கள் அவருடைய அந்த உருக்கமான அது பாடலானாலும் சரி அறிமுகையானாலும் சரி அவர்களுக்கு இந்த நல்ல வாய்ப்பிலே என் நன்றியை பாராட்டுகிறேன். நமது பாடக தோழர்கள் பேரறிஞர் அண்ணாவை இந்த அரங்கத்திலேயே கொண்டு வந்து நாங்கள் எல்லாம் அழுது கொண்டேதான் இருந்தோம், அன்றும் அழுது கொண்டிருந்திருப்போம். அதாவது பேரறிஞர் அண்ணா நம்முடைய நாகர்கோயிலுக்கு இந்த வழியாக வருகிறார் என்றால் இரு மருங்கும் கடைகள் எல்லாம் நாங்கள் சிறு பிள்ளைகள் 69 நான் பிறந்தது 63 என்னுடைய அக்கா அண்ணன் எல்லாருமா இருக்கிறார்கள். அத்தனை பேருமா அந்த கூட்டம் கூட்டமா போய் வரிசையா நின்று அந்த ஏதோ மாலையை கையில வச்சு போடணும் அப்படி நிற்கிற அந்த அந்த நாட்கள் இன்றைக்கு எங்களுக்கு பசுமையாக எடுத்து வைத்த தன்மைக்கு அதன் திருவை பாபு ஐயா அவர்களை எத்தனை பாராட்டினாலும் தகும் 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 என்பதை கூறி இதில் தமிழ் ஐயா அவர்களுக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தமைக்கு திரும்ப திரும்ப நன்றியை கூறி இதில் யார் பேரும் விடுபட்டிருக்கேன்னு எண்ணாமல் அதிலே மகளிராய் டாக்டர் லட்சுமி அம்மா அவர்கள் அவர்களை கேள்வி கேட்ட விதமும் சரி ஐயா அவர்கள் பதில் இருத்தமும் சரி அத்தனை கேள்விகளுக்கும் அத்தனை பேரும் உள்வாங்குற விதமாய் தந்த பதில்களுக்கெல்லாம் நன்றி கூறி நாங்கள் நேற்றளவும் தமிழர் தலைவர் ஐயா அவர்களின் உரையை கேட்டு இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை கவனத்தில் தந்து ஒரே ஒரு செய்தியாக அதாவது கடவுள் மறுப்பாளர் என்ற செய்கையை தாண்டி தந்தை பெரியார் தந்தை பெரியாரை தலைவராக கொண்ட பேரறிஞர் அண்ணா பேரறிஞர் அண்ணாவின் வழியில் கலைஞர் இவர்கள் எல்லாம் எடுத்து வைத்த வாதங்களை மட்டும் மனதில் கொண்டு நம்முடைய பிள்ளைகள் நமக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய மாணவ சமுதாயம் என்ன செய்ய வேண்டும் என்பதை யாராக இருந்தாலும் பேரறிஞர் அண்ணா என்ற ஒரு பெயரை மட்டும் தன்னோடு வைத்துக் கொண்டிருப்பதை பெருமையாக கருதாமல் நாம் அத்தனை பேரும் இங்கு திராவிடரே இங்கு ஐயா அவர்கள் குறிப்பிட்டது போல திராவிட முன்னேற்ற கழகம் திராவிடர் என்றல்ல திராவிடர் என்றால் ஒரு குறுகிய வட்டத்தில் நின்றுவிடும் திராவிட நிலத்துக்கே சுட்டிக்காட்டிய அந்த தன்மையை நாம் என்றும் சூழலையாக மனதில் நிறுத்தி நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை அடுத்தடுத்து உள்ள கலந்தாய்வு கூட்டங்களில் அதை மட்டுமே தலைப்பாக கொண்டு எத்தனை மன்றங்களானாலும் நாங்கள் எல்லோருமே வருவோம் நம்ம கலந்து ஆலோசிப்போம் என கேட்டு இந்த மன்றத்திற்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. இப்ப மட்டும் வந்து ஒரு நல்ல மேடை இந்த கூட்டத்துக்கு அவங்க கிளாப் பண்றதுக்கு அப்படியே சிலுத்து போயிருக்கோம். ஒரு சிறப்பான ஒரு நன்றி உரைன்னு அவ்வளோ கமெண்ட்ஸ் போட்டுட்டு இருக்காங்க, வாழ்த்துக்கள் போட்டுட்டு இருக்காங்க. நன்றிங்கம்மா. ஐயா பொள்ளாச்சி சண்முகநாதன் ஐயா வந்து கை உயர்த்திருக்காங்க, அவங்க பேசினதோட நிகழ்ச்சி நிறைவு செஞ்சுக்கலாம். ஐயா பேசுங்க. ஐயா நாளைய நிகழ்ச்சி அறிவிச்சிருங்களா? சரிங்க, கேக்குங்களா? கேக்குதுங்கய்யா, பேசுங்க ஐயா. அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சியில உரிய நேரத்தில் வந்து கலந்து கொள்ள முடியவில்லை. இந்த அருமை நண்பர் பாபுடைய பேச்சை கேட்க வேண்டும் மிகுந்த ஆவலோடு இருந்தேன். அவரிடத்துல கேள்விகள் கேட்க சொன்னார், ரெண்டு கேள்வி மட்டும் வச்சிருந்தேன், கேட்க நேரில் இருந்தா கேட்டு விடுறேன். ஏன்னா கன்னடமும் கவின் மலையாளமும் துளுவும் தமிழோட இருந்து வந்ததுன்னு நாம சொல்றோம். கன்னடமும் கழிதெழுந்தும் கவின் மலையாளம் துளும் அது அவர்கள் இலக்கிய வரலாறுல அந்த மொழிகள் இலக்கிய வரலாறுல அதை குறிப்பிடுகிறார்கள் என்று தெரிய வேண்டும். ஒன்று. இரண்டாவது ஒரே கேள்வி, அண்ணா அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் திராவிட நாடு கோரிக்கையை வைத்தார்கள். அந்த சமயத்திலே பிற மாநிலங்கள்ல ஆந்திரா கர்நாடகா மலையாளம் போன்ற நாடுகள்ல மாநிலங்கள்ல அவருக்கு துணையாக இருந்து குரல் கொடுத்த தலைவர்கள் யாராவது இருந்தார்கள் என்பதை மட்டும் கேட்கலாம் என்று இருந்தேன். காலத்தின் அருமைகறி அதை பின்னொரு முறை பார்த்துக் கொள்ளலாம் என்று கூறி எனக்கு இந்த பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லோருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. பதில் சொல்றீங்களா? சம்பத் ஐயா பேசணும்னு இருக்காங்க. அதாவது ஐயா நம்மளுடைய புள்ளாச்சி சொன்ன ஒரு கேள்வி கேட்டாரு, அவங்க நீங்க உள்ளோட்டு இருப்ப முதல் கேள்வி கேளுங்க. அதாவது அவங்களோட இலக்கியத்துல நம்மளோட இது இருக்கான்னு கேக்குறீங்களா ஐயா? புள்ளாச்சி சிம்மநாதன் ஐயா இல்ல இல்ல, நாம வந்து என்ன சொல்றோம்னா பண்டை தமிழும் தமிழில் மலர்ந்த பன்னிரு தெலுங்கு துளு மலையாளம் கண்டு நிகர்க்க நடமொழிகள் கன்னட மொழிகள் எல்லாம் வந்து தமிழிலிருந்து வந்ததாக பாவேந்தர் சொல்றாரு. அதே மாதிரி சுந்தரம் பிள்ளையுமே கன்னடமும் கழிதெலுங்கும் கவின் மலையாளமும் துளும் தமிழும் வந்தா சொல்றாங்க.
அவங்க இலக்கிய வரலாறு தமிழ் கன்னடம் மலையாளம் இதுல இலக்கிய வரலாறுல அது குறிப்பிடப்படிய தமிழ்ல இருந்தா தங்கள் மொழி வந்ததாக குறிப்பிடுகிறார்கள் என்று ஒரு கேள்வி. இரண்டாவது நடத்தும் போது ஐயா ஒவ்வொன்னா சொல்லிடுறேன், அதாவது நீங்க முதல்ல சொல்றீங்க இல்லையா, அது வந்து நான் வந்து அவங்களுடைய இலக்கியத்துக்குள்ள நான் வந்து தமிழ்ல கூட நான் அவங்களுடைய மொழிபெயர்ப்பு நூல்களை நான் படிக்கல, படிக்காம நம்ம சொல்லிட கூடாது. ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லலாம், எப்படி அப்படின்னா நம்ம மொழியில இருந்துதான் கிளை மொழிகளாக போயிருக்கு, அவ்வளவுதான், அதுதான் உண்மை, வேற ஒண்ணுமே இல்ல. நன்றிங்க, நன்றிங்க. அடுத்ததா சம்பத்குமார் ஐயா அவங்களோட முடிச்சுக்கலாம், நன்றி உரை கூறியாச்சு. இருந்தாலும் கை உயர்த்திக்கிறாங்க, அப்புறம் கலைஞர் காலத்துல தமிழ் பேச்சாளர்கள் வந்து நிறைய இருந்தாங்க, ஆனா அந்த பேச்சாளர்கள் வந்து யாரும் ஒரு முன்னேற்ற நிலைமை நம்ம நினைக்கிற அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யாரும் வளராததுனால அடுத்த இருந்த பேச்சாளர்கள்லாம் நம்ம இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துல இப்ப இருக்கிற சூழ்நிலையில வந்து அந்த அளவுக்கு இல்ல. அதனால மக்களை வந்து நம்ம கருத்துக்கள் நம்ம மூணு பேர் நம்ம நன்றி உரை கொடுக்கும் போது சொன்னாங்க இல்லைங்களா, மணிமங்கலையம்மா சொன்ன மாதிரி அந்த கருத்துக்கள் போய் சேர்ற அளவுக்கு பேச்சாளர்கள் வந்து யாரும் முன் வர்றதுக்கு இப்ப அந்த அளவுக்கு தயக்கமா இருக்காங்க, ஏன்னா அவங்க அவங்களுடைய வாழ்க்கை வந்து முன்னேறலன்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அதுக்கு காரணம் தமிழ்நாட்டை பற்றிய வரலாறு அவங்களுக்கு அவ்வளவு தூரம் அவங்களுக்கு தெரியல, அதுதான் விஷயம். இன்றைக்கு ஊடக ஊடகங்களுடைய தாக்கத்தினால கூட்டம் சேருவதில்லை. நன்றி, நன்றிங்க. நாளைய கூட்டத்துக்கான ஒரு அறிவிப்பு, கூட்டம் எண் 122 சங்க இலக்கியங்களும் பழக்க வழக்கங்களும் அப்படிங்கிற தலைப்புல முனைவர் பத்மபிரியா சாந்தகுமார் அவர்கள் பேசுறாங்க. உங்க உதவி பேராசிரியர் பச்சையப்பன் மகளிர் கல்லூரியில காஞ்சிபுரத்துல பணியாற்றிட்டு இருக்கிறாங்க. அம்மா அவர்களுடைய உரையை கேட்டு சங்க இலக்கியத்துல உள்ள சங்க இலக்கியத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிற பழக்க வழக்கங்கள் குறித்த தகவல்களும் நம்ம பெறலாம் அப்படிங்கிற ஒரு மகிழ்வான செய்தியோடு இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ணன் மன்னர் அண்ணன் ஐயா மிகவும் நன்றி. ஐயா இங்கேதாமா உட்கார்ந்துருக்கிறேன். சரிங்க, அழகான உரை, அழகான கலந்துரையாடல். மன்னர் அண்ணன் வழக்கமோட வெளியில போயிட்டாரா? ஆமா, அவங்க வீட்டுக்கு கிளம்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரி, ரொம்ப நன்றி அனைவருக்கும், செல்லங்குப்பம் அண்ணனுக்கும் செந்தில் வெள்ளன் அண்ணனுக்கும், கலந்துரையாடல் பங்கேற்ற அனைவருக்கும், சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கும். இந்த தளத்தை நமக்காக வந்து பயன்படுத்திக்கிறதுக்காக ஒரு சிறப்பான நேரத்தையும் நமக்காக ஒதுக்கி தந்திருக்கிற தமிழிழன் ஐயா அவர்களுக்கும், இவங்க கூட வந்திருந்தாங்க, நம்ம புகழேந்தி ஐயா கூட வந்திருந்தாங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அனைவருக்கும் நன்றி. முடிச்சுக்கலாங்களா ஐயா? ஆமா, குடியாத்தம் குமணன் KGR எல்லாரும் இருக்கிறாங்க. ஆமா, நாளைக்கு சந்திக்கலாம். சரிங்க, நன்றிங்க. நன்றி.